யார தூக்குறதுக்காக ஸ்கெட்ச் போறானே தெரியதா அவர்தான் சஞ்சீவ் அப்பா ஸ்ரீரங்கநாதன் கோயில தினமும் கை கூப்பி கும்புற ஊர் மக்களுக்கு ரொம்ப மரியாதை நேர்மையான வழியில காசு சம்பாதிக்கிறது தான் உண்மையான மனுஷனோட குணம்னு சஞ்சீவ் அப்பா நம்புறாரு என் ஊர்ல இருக்க மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் வெளிநாட்டுல இருக்கிற இவரோட குடும்பம் பேரம் பேத்தி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தினமும் சஞ்சீவ் அப்பா கடவுள் கிட்ட வேண்டிப்பாரு இதுதான் சஞ்சீவ் அப்பாவோட வீடு ஒரு காலத்துல தேன் கூடு மாதிரி இருந்த இந்த வீடு இப்போ தேனீக்களோ இல்ல தேனோ இல்லாம அதாவது ஆளோ இல்ல ஆள் நடமாட்டமே இல்ல ஓ இதென்ன டிவியா இல்ல இல்ல இது ஐபேட் ஐபேட் போன் இப்படி எல்லாத்தையுமே வாங்கி தருவாங்க ஆனா அவங்க மட்டும் வர மாட்டாங்க என்னோட பசங்க படிச்சு இந்த நாட்டுக்கு சேவை செய்யணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா அவங்க பிறந்த நாட்டையும் அப்பா அம்மாவையும் விட்டுட்டு வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிட்டாங்க எனக்கும் அவங்கள அங்க போய் பார்க்கலாங்கிற ஆசை இருக்கு ஆனா ஃப்ளைட்ல ஏறுறதுக்கு எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு இத பாரு எனக்கு நாலு பசங்க தெரியல உனக்கு இவன் தான் என்னோட கடைசி பையன் அவன் அவன் வைஃப் அவன் பசங்க இது மூணாவது பையன் அவன் வைஃப் அவங்க பொண்ணு இவன் தான் ரெண்டாவது பையன் இது இத பாத்தியா இதுதான் என் மூத்த மகன் இங்க ஹெட் மாஸ்டரா வேலை பார்த்தான்ல மைசூர்ல வேலை செஞ்சாலும் ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி என்னை பார்க்க இங்க வந்துருவான் இவனோட கடைசி பையன் தான் என்னோட வேலைகள்லாம் கவனிச்சுக்கிறான் அவன் பேரு ராஜ விஷ்ணு மூணு வேலைகள் தான் இருக்கு காலையில தாத்தாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாஃப்ட் இட்லி சிக்கன் சூப்பும் மத்தியானம் ஹோட்டல் இருந்து நல்ல பிரியாணி டின்னருக்கு பாபுட்டோட கடையில இருந்து தோசையும் சட்னியும் அப்புறம் ஒரு கோட்ரோ இதுக்கெல்லாம் செப்பரேட் டிப்ஸும் இருக்கு ஓம் லட்சுமி வெங்கடேஸ்வராய நமஹ ஒரே ஒரு ஆசை நிறைவேற்றி கொடுங்கள் நமஹ ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் பணக்காரங்களாகணும் அதுல நம்பர் ஒன்னா நானா இருக்கணும் என்னோட பார்ட்னருக்கு லாஸ் ஆகணும் நம்ம ராஜவிஷ்ணு ஓ நமோ நா ஓ பிதா ஹோ ஹோ நமஹ நா கலமரா ஓ மாதா பிதா குரு நமஹ நீ எவ்வளவு பூஜை பண்ணாலும் ஒண்ண போல ஒரு மடையனுக்கு கடவுள் நல்லதே பண்ண மாட்டாரு பிளேட் ரொட்டி வேஸ்டா போகும் பிளேட் ரொட்டி வேஸ்ட் ஆயி போறதுக்கு எதுக்கு நமஹ ஏன் காரியத்தை நானே பாத்துக்கிறேன் நமஹ அந்த ரொட்டி அப்பாவுக்கே நமஹ சாம்பார் ரொட்டி எனக்கே நமஹ அமெரிக்கால இருந்து உங்க அண்ணன் பணம் வச்சிருக்காரு போய் வித்ரா பண்ணிட்டு வாடா ஹலோ ஃபாதர் நான் உங்களை மாதிரி லேசி கிடையாது தகப்பானா 4G அது நேத்தே நான் டிராப் பண்ணி என்கிட்ட என்ன சொல்ல நீங்க தான் என்கிட்ட கேக்கலையே இப்ப கேட்டேன்ல பரவாயில்லை நல்ல ஞாபகம் வச்சிருக்கீங்க இந்தாங்க ரொம்ப எண்ணாதீங்க காசு கம்மியாட போகுது 30000 ரூபாய் கம்மியா இருக்கும் 30000 கம்மியா அது எதுக்குடா எடுத்த சோஷியல் சர்வீஸ் டே அது உங்க அண்ணே கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம்டா அவ ஒண்ணு வெயில கஷ்டப்பட்டு வேலை பார்க்கல இல்ல ஃபாரின்ல ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு ஓசி இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி யூடியூப் போய் ஐட்டம் நம்பர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் குட் மார்னிங் டீச்சர் இவனே இது ஃபைனான்சியல் மேட்டர் தெரியும் இப்படி ஓசில கை நீட்டதுக்கு பதிலா நல்லபடி படிச்சு பாஸ் ஆயிட்டேன்னா நீ கூட உங்க அண்ணன் போல ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு நல்ல சம்பளம் வாங்கலாம் இல்ல நான் பாஸ் ஆகாததுக்கு ஒரு காரணம் நீங்க அப்பா சொந்த மகனை 10வதுல 10 வாட்டி ஃபெயில் பண்ண வைப்பீங்களா? ஏ நாசத்துக்கு நீங்க ரெண்டு பேரும் தான் காரணம். அப்படி ஆகணும்னு நாங்க நினைக்கலடா. பட் நாங்க என்ன பண்றது? முட்டையில இருந்து ஆம்லெட் பண்ணலாம். ஆனா ஆம்லெட்ல இருந்து முட்டை பண்ணி சாப்பிட முடியுமா? ஹலோ டாடி, இந்த பஞ்ச் டயலாக்லாம் வேணாம். ஒரு 200 ரூபாய் பாக்கெட் மணியா கொடுங்க பார்க்கலாம். 30000 மொத்தமா காலி பண்ணிட்டல்ல. இனிமே உனக்கு பாக்கெட் மணியே கிடையாது. டாடி, ஓ ஃாதர். ஓ ஃாதர். ஆ மதர் நீங்க குடிக்கலாமே. ரெண்டு கை நீட்டு. அம்மானா அம்மாடா. ரூபாய்க்கு 2 ரூபாய் மட்டும் தான் கம்மி அது நான் நாளைக்கு தரேன். காசுல ரெண்டு கோயில் உண்டியில உடைச்சிட்டியான்னு ஏய் இது எங்க அம்மா எனக்கு போட்டு பிச்சடா சேச்சே போன் ஸ்கிராச் ஆக கூடாதுன்னு மேல ஸ்கிரீன் ஓட்ற காலண்டா இது இந்த காலத்துல போய் பெத்தவங்களோட மனசு ஸ்கிராச் ஆக கூடாதுன்னு பேரண்ட்ஸ் நினைக்கவே மாட்டிக்கறாங்களா ஒரே பேஜாரா போச்சுடா பங்காளி ஒவ்வொரு நாளும் வீட்ல கிடைக்கிற மரியாதை கம்மி ஆயிட்டே போகுது அதுல என்ன பங்க ஆச்சரியம் இருக்கு ஓ உப்பு தொட்டிக்கு இருக்க மதிப்பு கூட நமக்கு இல்லையாடா இல்ல பங்கு
மத்தவங்க கண்ட்ரோல்ல இருக்கிற காத்தாடியா இருக்க கூடாது. எல்லாரும் எழுந்திருந்து சல்யூட் பண்ற கொடியா இருக்கணும். அதுக்காகவே நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்டா. என்ன முடிவு பண்ணிருக்கேன்? நாம ரெண்டு பேரும். ரெண்டு பேரும் வேலை பார்க்க போறோம். நோ வந்து இல்ல வேண்டாம் முடியாது பார்ட்னர். நம்ம வேலை பார்த்தா அதே வேலை பாக்குறவங்களோட வேலை கெட்டு போவோம். அதே நேரத்துல நமக்கு சம்பளம் தரதுக்கு கவர்மெண்ட் காசுனால காசு இருக்குமா இல்லையான்னு தெரியாதுலடா. அதெல்லாம் யோசிக்கலடா சும்மா வா. கரெக்ட் மச்சான். நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா என்னடா பண்றது? இந்த ரெஸ்பெக்ட்னு சொல்றது பேண்ட் மாதிரி, செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றது அண்டர்வேர் மாதிரி. ஆல்ரெடி என் பேரண்ட்ஸ் என் பேண்ட் அவுத்துட்டாங்கடா. மிச்சம் இருக்குறது அண்டர்வேர் மட்டும் தான்டா. உன் கஷ்டம் எனக்கு புரியுது பார்ட்னர். சரி நம்ம என்ன வேலை செய்ய போறோம்? பத்மஸ்ரீ பத்மபூஷன் அப்படி எதுவும் கிடைக்கலனாலும் பாரத ரத்னா கிடைக்கிற அளவுக்கு வேலையாச்சும் கிடைச்சா போதும்டா. அது நல்லதா இருக்கு. என்ன சூடா இருக்கு. உண்மைய தவிர வேற எதுவுமே இல்ல. பாத ஜாதகம் வாங்க வாங்க. நாளைக்கு நடக்க போறத இன்னைக்கே சொல்லிடுவேன். வாங்க பாத ஜாதகம். எல்லாரும் கைய பார்த்து சொல்லுவாங்க, நீங்க என்னடானா காலை பார்த்து சொல்றீங்க. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு ஆளுடைய பாதத்தை பார்த்து நான் சொன்ன நீங்க இந்த உலகத்துல மிகப்பெரிய ஆளாக போறீங்கன்னு. அவர் இன்னைக்கு இந்தியாவை தவிர உலக நாடு ஃபுல்லா சுத்திட்டு இருக்காரு. இல்லைன்னா கூட இந்த காலத்துல சுத்தமான மனசு சுத்தமான கை யாருக்கு இருக்கு? இந்த காலத்துல எவங்கிட்டயாவது சுத்தமா ஏதாவது இருக்கா? கெட்ட சிந்தனையால எல்லாருடைய கைரேகி மாஞ்சு போச்சே. அதனாலதான் காலை பார்த்து ஜாதகத்தை சொல்ற சுவாமி. உங்க பேர் என்ன? ரெண்டு பெரிய டிரான்ஸ்ஃபார்மரை ஒரே கம்பத்துல கட்டின மாதிரி இருக்கு. இதுதான் ஏ ஆயுதம் காலவை. என்ன தாய்லாண்ட்ல ஃபுட் மசாஜா பண்ணிட்டு இருக்கேன். வேக பாத்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ தம்பி நீ அந்த லுங்கிய மூடுறியா? கண்ணு காணாம போயிடும் போது நீ உள்ள எதுவுமே போட மாட்டியாடா? எங்க ரெண்டு பேருக்கு அந்த பழக்கமே கிடையாது. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இதை பார்த்து கண்ணு பண்ணிக்கலாம். அதிலடா உன்னோட காலில் இந்த ரேகையை பார்த்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆர்டினரியா இருக்கிற உங்க வாழ்க்கை ரொம்ப எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா மாறப்போகுது. இன்னும் 10 நாள்ல நீங்க ஒரு பெரிய பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க. 65 நாள்ல நீங்க பென்ஸ் கார்ல போக போறீங்க. அவ்வளோ பெரிய காருக்கு டிரைவரா ஒர்க் பண்றதுக்கு லைசன்ஸ் லைன் எடுக்கலையா சாமி? டிரைவர் இல்லடா கண்ணா, நீங்க ஓனரா போறீங்க. ஓனரா? உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து இந்த ஊரே பெருமைப்பட போகுது. என்னைக்காவது நீங்க டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? இல்லையே. நீங்க எந்த வம்சத்தை சேர்ந்தவங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதே. உங்க உடம்புல பாஞ்சிக்கிட்டு இருக்க அந்த ரத்தம் எந்த வம்சத்தோடதுன்னு தெரியுமா? யாரோடது சாமி? மகிஷ்மதி சாம்ராஜ்யத்தோட அமரேந்திர பாஹுபலியோட ரத்தம். ஜெய் மகிஷ்மதி தேவி கட்டப்பா. சொல்லுங்கள் பாகுபலி த பிகினிங். நீ என்ன சொன்னாலும் 10 ஃபீட் டிஸ்டன்ஸே மெயின்டெய்ன் பண்ணிக்கோ. ஏன் பங்கு சாரி பாகுபலி? உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? இல்ல. அதனால எனக்கு உன்ன நம்ப முடியாது. அத எப்படி சொல்றீங்க? பாட்டுல நீ பின்னாடி வந்து கூத்துனால நீ. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இந்த படத்தை நான் 4 வாட்டி தியேட்டர்ல போய் பார்த்தேன்டா. ஓ நோ கட்டப்பா. இப்பவே போருக்கான தயாரிப்பு எடுக்க சொல்லுங்கள். யுத்தமா? யாரோட? யார்ட்டயா சொல்ற? ரொம்ப நாளா ரெஸ்ட் எடுக்கிற என்னோட குதிரைக்கு ஒரு வேலை வேணும்டா. துரு பிடிச்சிருக்க என்னோட வாளுக்கு ரத்தத்தோட ருசி என்னன்னு தெரியணும். ஜெய் மகிஷ்மதி தேவி. தம்பி அதை துரத்தாதீங்க. அது கால பைரவன். போன ஜென்மம் உங்களுக்கு குதிரையா இருந்து சேவை செஞ்சு இந்த ஜென்ம பாவ நாயா போயிடுச்சு. அவ்வளவுதான். இந்த ஜென்மத்துல உனக்கு ஒரு அதிர்ஷ்ட தேவதை உன் கண்ணுல பட போறா. அவ உன்னை வேற லெவலுக்கு கொண்டு போயிடுவா பாரு. ஒரு நிமிஷம் போய் டீ சாப்பிடுங்க.
அப்ப பாக்கெட்ல பத்திரமா பை பசுவோட மூத்திரம் ஃப்ரீயா கிடைக்கும் அப்போவாது உங்களுக்கு எல்லாம் புத்தி வருதான்னு பாப்போம் அட கோலி முட்டுக்கு நான் ஒரு 10 ரூபாய் கொடுத்துறேன் இன்னைக்கு யார் மூஞ்சே முடிச்சேன்னு தெரியலையே என்னோட ஜாதகத்தை நானே ஒரு வாட்டி பார்த்தேன்னே ஏ பார்க்காம இருந்திருக்கலாம் ராஜு விஷ்ணு நீ இங்கே இருப்பல்ல வண்டி கொஞ்சம் பாத்துக்க நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன் ஓகே கோ கோ ராஜு விஷ்ணு இன்னும் தரிசனம் கிடைக்கலையா டோன்ட் வெரி குருவிங்களை போட்டோ எடுக்கிறதுக்கும் லவ் பண்றதுக்கும் கொஞ்சம் பொறுமை வேணும் அந்த பொறுமை உனக்கு இருக்கு நல்ல தரிசனம் கிடைக்கட்டும் ஆல் தி பெஸ்ட் அடிக்கிற மலைக்கு ஆண்டிங்களை காயத்து துணி எடுக்க ஓடிட்டு இருக்காங்க நீ பொம்மை நின்னா உன்னை கண்டுக்கவே மாட்டேங்கிற யாரோ சொன்னாவ கண்டுக்கல நான்தா பொண்ணுங்களுக்கு ரெண்டு கண்ணு இல்லடா 1000 கண்கள் இருக்குடா அந்த ரெண்டு கண்ணு இல்லாம மிச்சம் இருக்கிற எல்லா கண்களும் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படியே பாத்துக்கிட்டே இரு இந்த பெயர மழையில அவ ஜன்னல் வழி அவ கண்களால என்ன பாக்குறத நீ இப்ப பாக்க போறடா பாப்போம் டேய் பங்கு பங்கு அவங்க அப்பா பாத்துறா பங்கு அடிடா ஓடிடா வந்துரு டேய் ஓடுடா என்னடா இல்ல எக்கமான இல்லாத வீட்டு முன்னாடி வாய் பாத்து நின்னுட்டு இருக்காங்க ஓ அப்பாவோட முகத்தை பாரு கூலி வேலை செஞ்சு உன்னை படிக்க வச்சுட்டு இருக்காரு கஷ்டப்பட்டு படிக்கிறத விட்டுட்டு காப்பி அடிச்சு பாஸ் ஆகணும்னு நினைக்கிறே வெக்கமா இல்ல உனக்கு மனுஷனுக்கு உயிரை விட தன்மானம் தான் ரொம்ப முக்கியம் டேய் நாரப்பையில சந்திரசேகர் வாடா வெளியே நீ பெரிய ஹெட் மாஸ்டரா பசங்களை கத்து கொடுக்கற அளவுக்கு ஒரு தகுதியும் கிடையாதுரா இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றதுனால ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு தெரியும் மனுஷனால கொஞ்சம் வெக்கமான சூடு சொல்ற வேணும்டா சொந்த பிள்ளைய ஒழுங்கா வளர்க்க தெரியல உனக்கு உங்ககிட்ட படிக்கிற எல்லா பசங்களும் நாசமா தாண்ட போவாங்க உங்க தொல்லை எல்லாம் வேண்டாம் அவளை ஊட்டி கான்வென்ட்ல படிக்க அமைச்சேன் நாட்டுல எத்தனை பேருக்கு தலையில இடி விழுதுரா நீ எல்லாம் சாக மாட்டேன் தூ எல்லாம் ஒரு வாதியா இருக்கு அப்ப சரி போயிட்டு வாங்க என்ன பங்க உன் குடும்பத்துல அம்மாவையும் அப்பாவையும் கிளி கிளின்னு கிழிச்சு போற நீ அவார்டு கொடுத்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே வர ஏன்னா உனக்கு மானுன்றது பேர்ல கூட இல்லையா இதே அவன் என்ன கேட்டிருந்தானா அவன் கழுத்தை பிடிச்சி நெருக்கியா அவனை சாவடிச்சிருப்பாங்க டேய் கடவுளுக்கு அபிஷேகம் பண்ற பால் இருக்குல்ல அது பசுமாட்டோட எச்சில்றா அதுக்காக கடவுள் நான் கோச்சிக்கிறாரா ஏண்டா இவ்வளவு நேரம் இருந்தாலும் உன்னை திட்டிக்கிட்டு இருந்தது உனக்கு அபிஷேகம் பண்ணி கிடைச்சாச்சு அப்ப வந்து அவர் யாரு நினைச்சிட்டு இருக்க அவரும் எங்க அப்பாவும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஸ்கூலு ஒரே காலேஜ் ஒரே சிலபஸ் ஆனா இவங்களோட ஃபேவரட் ஹீரோஸ் மட்டும் வேற சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் வாழ்க சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் வாழ்க சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் வாழ்க Thank you.
அந்த காலகட்டத்தில் 1985 மே மாதம் 5ஆம் தேதி கர்நாடகாவில் ஒரு பூகம்பமே நடந்துச்சு. நான் பிறந்துட்டேன். ஜூனியர் ராஜ்குமார் நல்லா இருக்குல்ல தங்கச்சி? என்னோட பையனை பாருங்க. ராஜ்குமாரோட அதே கண்ணு. சுக்கிரதசையில் பிறந்திருக்க நாட்டு ஆளுவடா. எனக்கு ஒரு பொண்ணு பிறந்தா இவன் தான் என் மருமக. இவன் என் மருமக ஜூனியர் ராஜ்குமார். இவன் என்னோட பையன். இவனுக்கு விஷ்ணு வர்தன் பேர் வைக்கணும்னு நான் முடிவு பண்ணடா சொன்ன. ராஜ்குமார் விஷ்ணு ராஜ் விஷ்ணு ராஜ் தாண்டா. வேணா விஷ்ணு போதும். நீங்க பிறந்த பிறந்த உடனே சண்டே ஆரம்பிச்சிட்டீங்க. அப்பா நீங்க பாருங்கப்பா, இவன் என்னோட பையன் தானே. என்னோட ஃபேவரட் ஹீரோ விஷ்ணு வர்தன் தான். அந்த பேரை வைக்கணும் தான் நான் பாரு. நீ என்னடா சொல்ற? என் மருமக இவன். ராஜ்னு தான் பேர் வைக்கணும். கை இறக்கடா. டேய் இது என்னோட பேர பையன்டா. இந்த சஞ்சீவப்பா சொல்றேன், இவன் பேரு ராஜ விஷ்ணு. ராஜ விஷ்ணு அது நல்லா இருக்கு. தெய்வத்துக்கு சமண்டா. தெய்வத்தோட அனுகிரகமும் ஆசீர்வாதமும் இவனுக்கு பூரணமா உண்டுடா. ராஜ விஷ்ணு ராஜ விஷ்ணு ராஜ விஷ்ணு. நம்ம மரும பிள்ளை நம்ம தூக்கலாம். பாரு பாரு ஒரு நல்ல ஒரு குழந்தை பிறக்கும். நிஜமாவா? நீ அந்த குழந்தையோட விளையாட வேண்டாமா? விளையாடணும். ஓகே சரி போ. ஒரு வழியை சமாளிச்சிட்டேன். அம்மா லாவண்யா. அக்கா லாவண்யா அந்த சைடு வந்தாடா. இல்லையே. லாவண்யா சீக்கிரம் அப்படி சொல்ல கூடாது. எங்க இருந்து இதெல்லாம் கத்துக்கிட்ட? யாரு உனக்கு சொல்லி கொடுத்தது? என் அப்பா தான் சொல்லி தந்தாரு. நான் சொன்னது அப்படியே பண்ணிட்டானே. என்னடா இது? இதெல்லாம்டா இந்த வயசு குழந்தைகளுக்கு சொல்லி கொடுப்ப? டேய் என்னடா சொல்ற? பசங்கள ஒழுங்கா வளக்க தெரியாத ஒரு பாவப்பட்ட ஜென்மம். வெக்கமான சூடு சொல்றேன். இல்லடா உங்களுக்கு பத்தி 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 பத்தியா எப்படி பேசுற பாரு பொண்டாட்டி. உங்க கலாச்சாரம் பத்தியா எப்படி பேசுற பாரு பொண்டாட்டி. நீ பேசு. நீ யாரு? என்ன நீ நடிச்சிட்டு இருக்க? இல்ல நான் பேசிக்கிறேன். இரு நான் பேசு. நீ பேச கூடாது. இரு பாவப்பட்ட ஜென்மம்னா கூப்பிடுல என்ன குத்துமா நினைச்சிட்டியா? என்ன நீ பாற பாற கேட்டிங்கல்ல இந்த ஆளுங்க. ஒன்னு புரிஞ்சுக்கோ, எந்த காரணத்தினாலையும் ஒரு காலத்திலையும் என் பொண்ணு உன் வீட்டுக்கு மருமகளா வரமாட்டாடா. சும்மா போட. உலகத்துல உனக்கு மட்டும்தான் பொண்ணு இருக்கா? என் பையனுக்கு வேற ஒரு பொண்ணு கிடைப்பாடா? போடா என்ன போட. என்னடி பாத்துட்டு இருக்க? போல வா. அண்ணில இருந்து சின்ன வயசு நண்பர்கள் எதிரிகள் ஆயிட்டாங்க. இதுதான் மச்சான் ஃபிளாஷ்பேக். இதானடா ஃபிளாஷ்பேக்கு. நான் ஏதோ ரொமான்ஸ் ஃபைட்டு அது இதுன்னு இருக்கும் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணா இதென்னமோ நான் என்ன கிற கிளம்பு இருக்கு. இந்த கதையை வச்சிருந்தா நீ ஊர் ஃபுல்லாக கிண்டின்னு சுற்றிய. ஹலோ. அவங்கவுங்க காலுக்கு ஏற்ற மாதிரி சைஸுக்கு தான் ஷூ இருக்கும். என் சைஸுக்கு இவ்வளோ ஃப்ளாஷ்பேக் தான் இருக்கும். நீ பாகுபலி ரேஞ்சுக்கு ஃப்ளாஷ்பேக் எதிர்பார்த்தா அது ஏன் தப்பா? பங்காளி என் ஃப்ளாஷ்பேக் வேணா சீப்பாக இருக்கலாம், ஆனால் என் லவ் சீப்பு கிடையாதுரா. விவசாயி மழைக்காகவும் ஹீரோ ஒரு பிரேக்குக்காக வெயிட் பண்ணுற மாதிரி அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் நான் என் லாவண்யக்காக காத்து கொண்டே இருக்கேன். நீங்க காத்துக்கிட்டு இருங்க பங்க. அதுக்குள்ள வேற வேணாத நடுவில் வந்து அவளை குதிட்டு போயிடுவான். நீங்க தாங்க. இந்த லவ்ன்றது எக்ஸ்பைரி டேட் முடியிற மெடிசன் கிடையாதுங்க. பழக்கம் கூட கூட பவர் ஏற வைன் மச்சான். இவனை பாரு பங்காளி, நானும் லவ்ன்யாவும் சேர்ற காலம் ஒன்றும் அவ்வளோ தூரத்தில் இல்லை. ஆமா அந்த ஜோசியக்காரன் நிஜமால என்ன சொன்னான்? 60 நாள்ல நம்ம பிசினஸ் பண்ணுவோம், பென்ஸ் கார் வாங்குவோம். இப்போ நம்ம எங்க இருக்கோம்? ரோட்ல இருக்கோம். ஏ பஞ்சர் மண்டையா, அங்க பாரு பென்ஸ் ஷோரூம் வாசல்ல நிக்கிறோம் நாம. பங்க உங்களுக்கு பிடிச்ச கலரா பார்த்து வச்சுக்க. நம்ம துண்டு போட்டு வச்சுட்டு போயிடலாம். யாரும் வாங்க. இதுல எந்த கலரு நமக்கு பிடிச்ச மாதிரி கலரா இருக்கணுமே. ஐ லைக் திஸ் கலர். ஹலோ
உங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச அளவுக்கு அதை யார்கிட்ட பேசணுன்ற அறிவே இல்லையா? லோக்கல் பசங்கெல்லாம் பென்சி ஷோரூம்க்கு வந்துருக்காடுங்க. Shalamalavi, she's so beautiful. Come on, come on, come on, go, go, pretty girl. Yeah, yeah, oh yeah, yeah. Yana wanna be shagamagla, baby. Hello, and the pudu model yedu? Pudusa join panna sales executive sir. Abdina? Customers ku kara kaamikira aalu. Appa nee poittu avala inga var solla. Yeah? Daya kootu poda koranga. Yan panga aamlaing kaiyila da thanni kuda vaangi kudik maata. You go, and she call. Go. நடா இங்கிலீஷ்ல பிள்ளற வாவ் இது வந்து அது நம்ம பார்க்கலாம் ஓகே எஸ்கியூஸ் மீ கஸ்டமர் வந்திருக்காங்க நீங்க போய் அட்டெண்ட் பண்ணுங்க ஆ சரி டும் படும் டும் படும் டும் படும் டும் படும் வரப்போங்க வணக்கம் சார் நமஸ்தே பேப்பர் போட வந்தீங்களா ஹலோ கஸ்டமர் வண்டி பார்க்க வந்திருக்கோம் என்ன கலாய்க்கறீங்களா உடம்பு சரியில்லை சார் கொஞ்சம் எக்ஸ்பர்ட் எல்லாம் கொடுக்கலாம் சரியா லூஸ் என்னதே கீ சார் கீ உள்ள உட்காருங்க சார் ஓபன் தி டோர் அப்புறம் அப்புறம் அங்க டச் பண்ணா டாப் வியூ ஓபன் ஆகும் சார் எங்க டச் பண்ணனும் அங்க அப்ப டச் பண்ணுங்க மச்சான் ஓபன் ஆயிடுச்சுடா ஓபன் ஆயிடுச்சுடா ஏரோப்ளேன் பாரு ஏரோப்ளேன் பாரு ஏய் ஏய் கை திருடு தெரியுது சார் சூப்பர் நல்லவே தெரியுது சார் சூப்பர் கார் 45 லட்சம் மதிப்புள்ள கார்ல சோ சூப்பரா தானே இருக்கு ஹலோ நா நானும் வந்ததில இருந்து பார்க்கறேன் எப்ப பார்த்தாலும் காசு துட்டுன்னு பேசிக்கிட்டே இருக்கேன் சாரி சார் ஆ மச்சத்த சொல்லு சார் இங்க ஒரு ஏர் பேக் இருக்கு என்ன பேக் பலூன் இருக்கு ஓ நீங்க ஹைவேல 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும்போது சப்போஸ் எதிர் திசையில ஒரு லாரி இடிச்சதுனா நீங்க ஸ்பாட் அவுட் ஆகாம இருக்க சான்சஸ் இருக்குல அந்த சமயத்துல இந்த ஏர் பேக் ஓபன் ஆகி அது உங்களுக்கு காப்பாத்திடும் என்னமா இது லைஃப்ல முத தடவை கார் வாங்குறப்போ அபசகுணமா பேசுறேன் கேக்குறதே தானே சொல்றேன் ஓஹோ ஆ கார்ல ஓகே தான் அப்போ நான் புக் செஞ்சிடவா சார் ஆ புக் பண்ணுங்க புக் பண்ணுங்க பேமெண்ட் கேஷா செக்கா சார் கார்டு என்ன கார்டு சார் என்ன கார்டுடா அந்த பாருங்கமா என்கிட்ட 10 15 கார்டு இருக்கு என்ன கார்டு வேணும் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு விசிட்டிங் கார்டு ஐடென்டி கார்டு எந்த கார்டு என்ன கார்டு காசுல தெரிஞ்சா பிணிரவானுங்க வா ஓடி ஓகே பாக்க ட்ரை பண்றீங்களா சார் என்ன நடந்தாலும் நான் விட மாட்டேன் சார் ஏய் ஹலோ மா என்ன ஊரு ஏய் அங்கல முடிக்காத ஏய் ஹலோ கஸ்டமர பாத்துக்க தான் சொன்னேன் கட்டாயப்படுத்தி கைய பிடிச்சு எடுக்க சொல்லல சார் இவங்க நான் சொல்றே இல்ல கைய விடு ஹலோ சார் குட் மார்னிங் I am General Manager Vijay Mallaya. Car paathutingla? Paathukitte iruken. Pidichiruka? Enakku romba pidichiruke. Test drive pandringla? Test drive ah. Ah car oti paakringla nu ketta. Car road la otlama? Illa sir adu sariya varadhu. Pesada konja neram summa irkiya? Car oti paathaena vandiya patti customer ku theriyum. Sir and the test drive pogumbodhu madam kooda varuvaangla? Kootittu ponga. Thank you. Poma po test drive. Sir venda sir. Bolla kootittu ponga. Sir Vijay Mallaya irukka. Enama paakra idea churupadiya seiyu. புது புதுசா இருக்கு பங்க சூப்பரா இருக்கு பங்க பக்கத்துல இருக்கறவ அத விட சூப்பரா இருக்காடா கார் எடுத்து நம்ம ஏரியாக்கு போ போமே ஹலோ டீ கடனா இட்ஸ் மீ ராஜவிஷ்ணு என்ன என் டாடி கேக்குறது அந்த பென்ஸ் கார்ல ஆம்பூர் பிரியாணி சாப்பிட போறானன்னு சொல்லுங்க ஹலோ டீ கடக்காரனா என்னடா அவர் வந்து கேட்டா நாங்க பென்ஸ் கார்ல போய்ட்டோம்னு சொல்றாரு யார பத்தி சொல்ற அட யாரும் வந்து கேட்க மாட்டாங்க நீ அவளை கூட்டு சொல்லியா நாங்க பெஞ்சு கார்ல போகணும்னு சொல்லு இந்த கார் வாங்கினதுக்கு அப்புறம் நான் பெங்களூர்ல காம்ப்ளெக்ஸ் கட்டுவேன் மலேசியால மல்டி காம்ப்ளெக்ஸ் கட்டுவேன் இடம் இருந்தா சிங்கப்பூர்லயும் கட்டுவேன் அப்புறம் உங்களுக்கு ஃப்ரீயா ஒரு டீ கடை போட்டு தரேன் ஓகே இந்த சுள்ள இவ்வளோ திமுறக்கா எங்க இருந்து இவனுக்கு இவ்வளவு பணம் கிடைச்சது டேவிட் அண்ணே இவன் மேல ஒரு கண்ணவை எனக்கு இருக்கிறதே ஒரு கண்ணு தானே அதுதான் நான் சொன்னேன் புதுசா கார் வாங்கின விஷயம் என்கிட்ட சொல்லவே இல்லையே போன் பண்ணலாம் நினைச்சேன் ஆனா ரீசார்ஜ் பண்றதுக்காக வச்சிருந்த 50 ரூபாயில தான் இந்த கார் வாங்கின அதான் பண்ண முடியல உங்ககிட்ட பக்கத்துல இருக்கிற பொண்ணு யாரு இது இதுவா இந்த கார் வாங்கினதுக்கு இது லேடி ஏய்
வண்டியை ஷோரூமுக்கு திருப்பு. ஹலோ மேடம், டெஸ்ட் டிரைவ் இன்னும் முடியல. 250 கிலோமீட்டர்ஸ்ல போர்டுல காட்டுது 60 கிலோமீட்டர் கூட தாண்டலையே. அது டிரைவ் பண்ற ஆளை பொறுத்து இருக்கு. நல்லா ஓட்டறவங்க ஓட்டினா 250 இல்ல 350 கூட போகும். அப்படினா எனக்கு டிரைவிங் தெரியலன்னு சொல்லுறியா? இவளுக்கு உள்ள பத்தி தெரியலப்பங்க. உன் வேக என்னன்னு காட்டு. ஏய் மெதுவா மெதுவா பாத்து ஓட்டு. ஏய் அங்க பாரு. இங்க பாரு. என்னப்பங்க இங்க நிப்பாட்டி இருக்க? ஐயோ ஓ ஷிட். ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நம்ம அபசகுணமா பேசணும்ல, அதான் இப்படி நடந்துச்சு. நீ எது பேசாத, முதல்ல கீய கொடு. ஏப்ப காரோட கீய கேட்டேன். இந்த வச்சுக்கோ, எனக்கும் கார்லாம் வேண்டாம். ஹலோ மேடம், வண்டி எங்கயாவது கொண்டு போய் இடிச்சா பலூன் வரும்னு சொன்னீங்களே, அந்த மாதிரி ஒரு பலூன் வரலையா? பலூன் பலூன் போடா. ஐயோ போலீஸ். பயப்படாதடா பயப்படாத, கண்ட்ரோல் பண்ணு கண்ட்ரோல். அவல்ல நம்ம நேரா போயிட்டு இருக்கோதானா இடிச்சதா? வா யா ரைட் எக்ஸாக்ட்லி. ஆக்சிடென்ட், பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட். ஏய் எரானி, கொச்சிருக்கியா? கொச்சிட்டு வண்டி ஓட்டுறியா? ட்ரிங்க் அண்ட் டிரைவ் கேஸ், என் பேர்ல கேஸ் சார்ஜ் பண்ணு. நான் பாத்துட்டு இருக்கேன், கேஸ் சார்ஜ் பண்ணு சொல்றல்ல. ஏ பாத்துட்டு இருக்காத, பண்ணியா நான் சொன்னதை? பாத்துட்டு இருக்காத, வண்டி நம்பர் நோட் பண்ணு. வண்டி அடே, காரை ஓட்ட தெரியும் சொல்லிட்டு தானடா காரை வாங்கிட்டு போனேன். இப்போ உன்னை பார்த்தாலே தெரியுதுடா நீ எவ்வளவு கேவலமான ஆளுன்னு. யாரியா நீ? ஹலோ சார், ஐ அம் மேனேஜர் ஜெனரல் பென்ஸ் கார். சார், ஓட்ட தெரியும் சொல்லிட்டு காரை வாங்கிட்டு போயிட்டு இடிச்சு உடைச்சிட்டான் சார். தயவு செஞ்சு கேஸ் மட்டும் போடுறாதீங்க சார், கம்பெனியோட பேர் போயிடும். நோ நோ, இது ஆர்டினரி ஆக்சிடென்ட் கிடையாது சார். இந்த காருக்கு இன்சூரன்ஸ் இருக்கு சார், கேஸ் எல்லாம் வேணாம் சார். உங்களை தனியா கவனிச்சுக்கிறேன் சார், ப்ளீஸ் சார். நீங்க போங்க. ஓகே, தேங்க்யூ. சார் அது வந்து இந்த தப்புக்கு நான் இப்போவே டிஸ்மிஸ் பண்ண போறேன். இல்ல சார், இதுல என்னோட தப்பு எதுவும் இல்ல சார். நான்சென்ஸ், இந்த லூசு பசங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியாது, நீ ஏன் கிட்ட சொல்லல? சார் நான் சொல்ல வந்தே, ஆனா நீங்க சொல்ல விடாம அவங்க கூட போக வச்சிட்டீங்க. ஷட் அப், நோ மோர் ஆர்கியுமெண்ட்ஸ். என்னடா உன் பேரு? சங்கர்நாத் தி லெஜண்ட். உன் பேரு? ராஜவிஷ்ணு டபுள் லெஜண்ட். ஏய், கோர்ட் கேஸ் இந்த போனா 20,000 ரூபாய்க்கு மேல கட்ட வேண்டி இருக்கும், புரியுதா உனக்கு? பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்கிற சார்? 20 ரூபாய் தான் இருக்கு. 20 ரூபாவா? ஏய், உன் பாக்கெட்ல எவ்வளவு இருக்கு? 20 ரூபாய் தான் சார். அத்தை கொடு. அதான் சார், ஒரு சீரியஸ் போலீஸ்காரங்கிட்ட ரெண்டு பேரும் சேர்ந்து காமெடி அடிச்சிருக்கிறீங்க. ஏய், உங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண போறோம் தெரியுமா? ஹலோ ஹலோ ஹலோ, 20 ரூபாய் ஒருத்தம் புடுங்கிட்டு போயிட்டா நாங்களே கூலா இருக்கோம். ஆஃப்டர் ஆல், 20,000 ரூபாய் வேலை போனதுக்கா நீ இப்படி தலைய போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க? இந்த ஜென்மத்துல நீங்க திருந்தவே மாட்டீங்க. அப்ப அதோ ஏய் லாவண்யா, போனா போறப்பங்க இவள இன்னொரு. ஆமா ஆமா, நமஸ்கார். நான் யாருப்பா? நீங்க சொல்லாம கொள்ளாம உள்ள வரீங்க? அண்ணன் தான் சொல்லி அமிச்சாரு. எந்த அண்ணன்? ரூபாய் புஜங்கண்ணன். உங்ககிட்ட இருந்து 1 ரூபாய் வாங்கி வர சொன்னாரு. இது நல்லா இருக்கு. அண்ணன் காசு கேட்டார்னா அப்படியே தூக்கி கொடுத்துட முடியுமா? போங்கடா வெளிய, உங்ககிட்ட தான் சொன்னேன், வெளிய போங்க. போங்கடா வெளிய. எத்தனை பேர் போனீங்க? 2 பேர். டேய், கரும்பு காயறதுக்கு முன்னாடியே ஜூஸ புழிஞ்சிருந்தோம்டா, காஞ்சிருச்சுன்னா எரிக்க தாண்டா யூஸ் ஆகும். 4 பேர் போங்க. சரிண்ண. லக்ஷ்மி, என்ன திரும்ப உள்ள வந்து உட்காந்துருக்கீங்க? அண்ணா அனுப்பிச்சு விட்டாருன்னு உங்ககிட்ட அப்பவே சொன்னல. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, மரியாதை எழுந்திருக்க எழுந்திருக்க சொன்னல. என்ன
அரே பைத்தியக்கார பசங்களா, உங்களுக்கு நான் என்ன சொன்னேன், எங்க வந்து என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? சா உன்னுங்களெல்லாம் நான் சாத்துனோண்டா. சிவசங்கர் வீட்டுக்கு போசன்னு, ஆனா இவனுக்கு இங்க வந்துட்டானுங்க. ஓ பரவாயில்லையே, வீட்டை மாளிகை மாதிரி கட்டி வச்சிருக்க. என்ன தலைவா, இவ்வளோ பெரிய வீட்டை கட்டிட்டு கிரக பிரவேசத்துக்கு என்ன கூப்பிடவே இல்லை பத்தியா? இன்னி சொல்லி என்ன பிரயோஜனம்? உக்கார் உக்கார் உக்காரியா. அது ஒன்றும் இல்லை, நான் தினமும் பார்க்குற வேலைக்கு செலவும் கூடிக்கிட்டே போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து வாங்குறதுக்கு கஷ்டமாகவும் இருக்கு, ரொம்ப சங்கோஜமாகவும் இருக்கு. இருந்தாலும் இந்த மாதத்துக்கான செலவை நீங்களே கொடுத்துருங்க. என்ன இது, நீ இன்னமும் என்கிட்ட கொடுத்து வச்சிருக்க மாதிரி கேட்குற? இப்போ யார்கிட்ட கேட்குறது? ஆமாம், உங்களுக்கு அதில் எந்த நஷ்டமும் கிடையாதுல்ல. ஷாப்பை கட்டுறாங்கிற பேரில் ஃபுட்பாத்தில் பில்டிங்கை கட்டினல்ல, மறந்துட்டியா? அதுக்கு கார்பரேஷன்காரங்க எதுவும் பிரச்சனை பண்ணாங்களா? இல்லைல்ல. டவுன் ஆஃபீஸர்ஸ் யாராவது வந்து பிரச்சனை பண்ணாங்களா? இல்லைல்ல. சொல்லுங்கள். சரி அது போட்டோம். ரவுடி பசங்க யாராவது வந்து தொல்லை கொடுத்தாங்களா? அதுவும் கிடையாது. ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ராமனுக்கு துணையாக லக்ஷ்மணன் இருக்கிற மாதிரி உனக்கு துணையை நான் இருந்தேன். ஆ செல்லம், பணத்தை எடுத்துரு வா, போ. நேரத்தை வீணாக்காத, போ சொல்றேன்ல. இந்த மாசம் பிசினஸ் கொஞ்சம் டல்லா இருக்கு, இதுல ஒரு 50,000 இருக்கு, இப்போதைக்கு வச்சுக்கோ. நான் எப்பவுமே பணத்தை கையால தொட மாட்டேன். டேய் அண்ணா, அப்ப நான் போயிட்டு வரேன். பிச்சைக்கார பைய கிட்ட 100,000 ரூபாய் கேட்டா 50,000 ரூபாய் பிச்சை போட்டிருக்காங்க. வெளியே இருக்க காரை எதுவும் பண்ண வேண்டாம், அந்த பைக்கு எரிச்சிடும். இதுக்கு பதிலா வாட்ச்மேன் வேலையை பார்த்திருக்கலாம். பிச்சைக்காரனு கொடுக்கற மரியாதை கூட இந்த லவ்வர்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறானுங்களே. நீங்க கேபிள் டிவி காரங்களா? இல்ல போஸ்டர் ஒட்ட வந்தேன். வாமா சொல்லுவேன். கடுப்பே தீங்க. போலீஸ் நினைச்சு ஃபாரஸ்ட்டுக்கு போனாலும் எவரெஸ்ட்டுக்கு போனாலும் ஜெயிலுக்கு போனாலும் நாம ரெண்டு பேரும் ஒன்னா தாண்டா போவோம். என்னடா என்னடா பங்க, போலீஸ் கேஷுவல் அண்ணடிடா கேஷுவல். போகும்போது ஒருத்தன் நின்னா, இப்போ ரெண்டு பேர் நிற்கிறானுங்க, யார் விடுங்க? குட் மார்னிங் சார். குட் ஈவினிங் சார். குட் நைட் சார். ஏய் பயப்படாத பயப்படாத. வணக்கம் சார். உங்களை பார்த்தா ரவுடி பசங்க மாதிரி இருக்குது. யாரா நீங்க? என்ன சார் நீங்க, சன்னிலியன் வந்தா கூட கையில ராக்கி கட்டி விடுங்கன்னு சொல்ற பசங்க சார். அப்ப ராக்கி கட்ட காத்தி இருக்கிறியா? ஐயோ சார், அப்படிலாம் இல்ல சார். போன வருஷம் என்னோட பெரியப்பா சார் இங்கதான் சார் ஆக்சிடென்ட் ஆகி செத்து கிடந்தாரு. அவரோட ஞாபகம் வரும்போது இங்க வந்து பார்த்து மறைச்சது. நீ எதுக்குட இங்க வந்து நிக்கிற? தொலைஞ்சு போன என் மோதிரத்தை பார்க்க வந்து சார். மோதிரமா? போயிருவோம். சார் அங்க போய் தேடுங்க சார், இங்கே தான் தேடுமா? பக்கத்து போய் தேடிட்டு வாங்க, போங்க. தொலைச்சிடத்துலேயே தேடி. எப்போ தொலைச்சிங்க உங்க மோதிரம்? சின்ன வயசுலயே தொலைஞ்சு போச்சு சார். ஐயோ, குழந்தையில தொலைச்சுதான் இப்போ தேடி நிக்கிறீங்க? ஆமா சார், தொலைஞ்சு போனாலும் எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணுமே சார். எந்தரா நாடா, போலீஸ் கிட்ட குழந்தைங்க மாதிரி விளையாடி நிக்கிறீங்க?
தூக்கி எடுத்துட்டு போய் எரபிக்ஸ் பண்ண வச்சிருவோம். ஜாகிரதை. தெரபிஸ்ட் எல்லாம் வேணாம் சார், நம்மளுக்கு ஷில்பா சார் கூட யோகா சொன்ன யோகாசனமா ஒரே அட்டி விட்டுன்னு வச்சுக்கோ, மூஞ்சி கீஞ்செல்லாம் கீஞ்சிரும். இன்னொரு தடவை உங்களை எங்கேயாவது பார்த்துன்னு வச்சுக்கோ, இருக்கிற கேஸ் எல்லாம் உங்க தலைமையில போட்டு கை கல டிஸ் பண்ணி விட்டுருவேன். வாங்கடா இங்கே வாங்கடா வாங்கடா. குறைக்காதீங்க ஆபீசர். என்ன அழகு, என்ன ஒரு அழகு, உயிரோடு இருக்கிற செலை மாதிரி இருக்கா இல்லடாவா. நீ அவன் காதல் பல்புக்கு அங்கே கனெக்ஷன் கொடுக்க போனால் அவங்க ஒயரை கட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே போனால் ஃபியூஸ் பிடிங்க அனுப்பிச்சிருவாங்க. மச்சான், என் வில் பவரை கட் பண்ணுறதுக்கு ஒருத்தனாலே முடியாதுரா. அப்படி இல்லை பங்க, என்ன செய்யணாலும் அது ஒரு லாஜிக் இருக்கணும்ல. இப்போ மரத்துக்கில்னா மரத்தோட நிழலுக்காக நிற்கிறோன்னு சொல்லலாம், இதே பஸ் ஸ்டாப்பில் நின்னா பஸ்ஸுக்காக நிற்கிறோன்னு சொல்லலாம். எந்த காரணமே இல்லாமல் அவள் வீட்டு முன்னாடி போய் நின்னா போலீஸ் வந்து கேட்காம என்ன கொஞ்சிக்கிட்டு இருக்குமா. அப்படின்னா லாவண்யா வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும்ல. எஸ், டீ வேணுமாண்ண. ஏ வேணாம். ஐடியா நான் ஜியோபா. ஏதோ அதுலடா, லாவண்யா வீட்டுக்கு முன்னாடி ஒரு டீ கடையை திறந்தா என்னடா. டீ கடை வைக்கிறதுக்கு காசு உங்க தாத்தாவை தருவாரு. என் தாத்தா தான் கொடுக்க போறேன். தாத்தா, எனக்கு 50,000 ரூபாய் அவசரமா தேவைப்படுது. தரமாட்டேன். நான் போய் உனக்கு சொன்னல பங்க. இப்ப தரமாட்டேன்டா, சாப்பிட்டு முடிச்சு தரேன்னு சொன்னேன். மன நிறைவால கட் பண்ணுங்க சார். பண்ண மட்டும் வெறும் டயலாக் மட்டும் தானே கட்டிங்க வெட்டிங் எல்லாம் நம்ம ஆக்ஷன் ஹீரோ சிவா தானே. பிடிங்க. நீங்க சொன்னது 100% சரி, ஆனா என் ஸ்டைல் இது இல்ல. இந்த கத்தியும் கத்திரியும் எனக்கு செட் ஆகாது. அதனால நம்ம ரவி சேட்டா தான் இதை வந்து திறந்து வைப்பாரு. சரியா ரவி? இந்த அதை பிடி. ஓகே, இந்த டீ கடை என்னோட நல்ல சினிமா மாதிரி ஓடும். நீங்களே சொல்லுங்க, யாரு கேஷியர், யாரு டீ போடுறது? டீ போடுறதுக்கு நீதான் கரெக்டான ஆளு. சரிதானே ரவி? ஆமா, நீ தான்டா கேஷியர். சாக்லேட் பாய். நீ போய் டீ வாங்கிட்டு வா. சரிக்கா. எங்கடா டீ வாங்க? இது என்ன சாராய கடையா? எங்க அக்கா நல்ல டீ வாங்கிட்டு வர சொன்னாங்க. என்ன வேணா எடுத்துக்கோ. பார்த்தா தீபாவளி 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 தீபாவளி, விரும்பி பார்த்தா பொங்கலடி பொங்கல 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 பொங்கல. தாடா குட்டி பையா, ராஜவிஷ்ணு ஸ்பெஷாலிட்டி எடுத்துட்டு போ. தீபாவளி நீ விரும்பி பார்த்தா பொங்கலடி, காதல் விளக்க ஏத்தி பகலி அங்க பாரு. என்ன என்ன பங்க? பாட்டர் பங்காளி போட்ட சிச்சுவேஷனல் சாங். நூற்றாண்டின் தொடக்கம்
ஒரு நொடியில் தானடா கற்றலுடன் கை வைத்தால் பசையும் மலையடா. நூற்றாண்டின் தொடக்கம் ஒரு நொடியில் தானடா தோழா ஆற்றலுடன் கை வைத்தால் வசையும் மலையடா. வேருக்கு வழிவிடாத மண்ணும் ஏதடா தோழா ஊருக்கு உதவிடாத மாமா. யார்கிட்டயோ சம்ம கடுப்புல இருக்காரேடா. வேற யாரு ஒன்னையா தான் இருக்கும். அந்த ஆளு பாக்குற பார்வையை பார்த்தா உன்னோட சேர்த்து கடையும் கொளுத்திடுவான்னு நினைக்கிறேன் பங்கு. பங்காளி, அந்த கோவத்தை இன்னும் டபுள் ஆக்குற மாதிரி ஒரு பாட்டு போறான். படலத்தை தாண்டி புது கிரகத்தை தேடி வாழ்வோம். நாயா இங்க வா. அதெல்லாம் வர முடியாது. வாடா எங்க. அப்படி மரியாதை கூப்பிடு. இப்ப வர பாரு பங்காளி. அந்த ஆளு கூப்பிடற ஸ்டைல பார்த்தா நம்ம டீ கடையோட பார்ட்னர்ஷிப் கேக்குதான் நினைக்கிறேன். நீ எவ்வளவு பெருசா இருந்தாலும் ஒத்துக்கவே ஒத்துக்கா. எத்தாலும் அப்படி நடக்காது பங்கு. ஐ அம் ஸ்ட்ராங். எஸ் பேக் சப்போர்ட்டுக்கு நான் இருக்கேன். தைரியமா போயிட்டு வா. தேங்க்ஸ். எஸ் அதுக்கு என்ன கூப்பிட்ட. என்ன பாட்டுறாது. எங்களை ஒன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஜெயிக்க முடியாதா. அவ்வளவு கேவலமா நானு ஆக்கில கறியில உடம்புல பாட்டு உனக்கு என்னட்டா. என் பங்கு உனக்கு சும்மா விட மாட்டாயா. சும்மா விட மாட்டாளா. ஐயோ, இந்த மாதிரி ஒரு அழகான குழந்தைய போட்டு அடிக்கிறாங்க. இத கேக்க இங்க யாருமே இல்லையா. இந்த மாதிரி உங்க வீட்டுக்கு குழந்தைக்கு நடந்தா நீங்க இப்படியா பாத்துக்கிட்டு இருப்பீங்க. எனக்காக பேசுறதுக்கு ஒருத்தரும் இல்லையா. யாரும் இல்ல, நானே பேசிக்கிறேன். மிஸ்டர் லாயர், ஒரு அழகான அறிவான ஒரு நல்ல பையனை இந்த மாதிரி ரோட்ல போட்டு சட்டையை பிச்சு நிக்க வச்சிருக்கீங்க. இது தப்பு. என் பின்னாடி ஒரு பெரிய சத்தியம் இருக்கு சார். அது உங்களுக்கு தெரியல. பங்க வராம்பாரியா என் பங்க. இப்ப சொல்லு என்ன மாமா என்ன பண்றீங்க பாக்கல போல. சீக்கிரம் வா, டைம் ஆயிடுச்சு. விநாயகனே வினை தீர்ப்பவனே விநாயகனே. என்னடி இது, டீ கடைக்காரன போய் சைட் அடிக்கிறியா? அவ அந்த டீ கடைய போட்டதே எனக்காக தாண்டி. ஏன் வாயில இருந்து ஐ லவ் யூ கேக்கணும்னு. அப்படியா வாடி. பாட்டு கேட்ட உடனே மனசு கூலாய் கேண்டி கிரஷ் ஆகணும்டா. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒரு பாட்டை போற. அப்பா வந்தாலும் பாட்டு போனோம், பொண்ணு வந்தாலும் பாட்டு போனோம், நாளைக்கு நாய் வந்தாலும் பாட்டு போட சொல்லுவோம். டெக்னிக்கல் ப்ராப்ளம் வந்தோம். சீக்கிரம் மாத்திரம். அவ்வளவுதான் மாத்தியாச்சு. டீ குடிக்கிறியா? ஏய், உன் அப்பா பார்த்தாங்கன்னா? அப்பா வீட்டுல இல்ல,
வா குடிச்சிட்டு போலாம். வெட்லாம்ப கேட்டுட்டு பார்கன் கூட பண்ணாம நிலாவே குடுத்துட்டாருடா. இது கனவா நிஜமா? என்ன மேடம் வேணும்? ரெண்டு டீ. ஊக்கருங்க ஊக்கருங்க. பங்காளி வாடா சீக்கிரமா. என்ன பங்க? அர்ஜென்ட்டா க்யூட்டா ஸ்வீட்டா ரெண்டு டீயே போடுறான். ரெண்டு டீயா? ஆமா. கடையில திடீர்னு இவ்வளவு கூட்டம் வந்தா எனக்கு கையும் புள்ள காலும் சீக்கிரம் வெட்டியே போடுறான். அட டீ தூள் இல்லடா. டீ தூள் இல்லையா? பாலே இல்ல. பாலே இல்லையா? பாய்லர்ல சூட தண்ணி இருக்கு, அதவன போட்டு குடுத்துறேன். அப்புறம் குடிச்சிட்டு மூஞ்சில காரித்து போ. சீக்கிரம் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வாடா. சீக்கிரம் போ. பாட்டு போடலாம் போல. அடியே அவன் உன்னை தாண்டி சைட் அடிச்சிட்டு இருக்கான். நானும் அதை கவனிச்சேன். ஏ பங்கு போயிட்டே போடுறா. பெரிய ஷாருக் நினைப்பு. இப்போ இருந்து நான் கேஷியர், நீ டீ மாஸ்டர். போய் டீ போடுறா மாஸ்டர். டேய் நான் எதுக்கு டீ போடணும்? சரி பண்ணி தொலைக்கிறேன், பார்த்துக்கிறேன். நடா மாஸ்டர் பார்த்துட்டு இருக்க. ஸ்வீட்டா க்யூட்டா ஒரு ஹார்லிக்ஸ் போடு. ஏழு என்ன சார்? ஸ்ட்ராங் அப்படியே ஆட் பண்ணிக்க. குடிச்சோடனே ஹார்ட் பீட் அப்படியே ரைஸ் ஆகணும். ஓகே சார். Heartbeat Horlicks, three roses tea ready. Hey, stop! Nada. Oh, alag ni gudu. Ye alag na. Okay, your choice. Take it. Thank you. Cheers. Yeah, choose me. White milk mixed with Horlicks. Take it. Three roses tea filled with the love. Take it. லெக்ஸ்ட் குடிச்சிட்டு கமெண்ட் ஒன்று வரலையே பாங்க. கேட்டு பாடுறா. ஓகே. ஓ ஏ சூஸ் மீ கமெண்ட் ப்ளீஸ். என் காதல் உப்பாளி கொட்டிட்டல நீ பங்கு. என் ஆளுக்கு நான் ஸ்வீட் கொடுப்பேன், உன் ஆளுக்கு நான் என்னத்துக்கிட்ட ஸ்வீட் கொடுக்கணும்? ஆக்சுவலி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதாப்பா உன் காம்ப்ளிமெண்ட். டேய் போட. டேய் யாருடா இந்த கடை? வரங்க சார். அடப்பாவி நீயாடா பெரிய ஆள் ஆயிட்ட. அந்த பொண்ணை கரெக்ட் பண்றதுக்காக அவ வீட்டுக்கு முன்னாடியே நீ கடை போட்டுட்டியா? டேய் கனெக்ஷன் கொடுத்துட்டியா? ஃபாஸ்ட் ஜெனரேஷன், சூப்பர் ஃபாஸ்ட். ஐயோ சார் அப்படிலாம் இல்லை சார். நீங்கள் வாங்க சார், டீ குடிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். உன் கல்யாணத்துக்கு வந்து நல்ல வயிறு நிறைய விருந்து சாப்பிட்றேன். அப்போ நான் கிளம்பட்டுமா சார்? நம்ம டைம் அல்ல சார். ஐயோ சார், இந்த கமெண்ட் காம்ப்ளிமெண்ட்லாம் இல்லையா? டீ எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. டீ மட்டும்தானா? என் வீட்டு முன்னாடி கடையை போட்டு என் பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணலான்னு தான் அவன் நினைப்பு. என் பொண்ணு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்புங்க நம்புங்க, நல்லா நம்புங்க. உங்களுக்கு டீயே கொடுத்துட்டு இவன் அந்த பையனோட ஓடி போயிடுவா. நீ கொஞ்சம் பேசாம இருடி. நல்லது எது கெட்டது எதுன்னு என் பொண்ணுக்கு நல்லா தெரியும். அவன் எப்படிப்பட்டவனு எனக்கும் தெரியும். எந்த காரணத்தினால என் பொண்ணு அந்த தப்பு பண்ண மாட்டா? நான் என் பொண்ணுக்கு உயிர் இல்லை இல்ல புள்ள. அவங்க டீ கடையை திறந்து எனக்காக ராத்திரி பகல கஷ்டப்படுறத பார்த்து
எனக்குள்ள இது ஒரு ஃபீலிங்ஸ் வந்துருச்சு. அவனுக்காக என் மனசு இறங்கினது சரிதான், ஆனா அப்பாவை மீறி நான் எதையுமே செய்ய மாட்டேன். முதல்ல ஒரு டீ போடுப்பா. நான் நான் ஜேசிபி. அப்படி அடியில் விட்டேன்னா ஆலமரமே அப்படி அள்ளிட்டு வந்துடுவேன். தெரியுமா, பழம் சாப்பிட்றது எனக்கு தெரியும். சரி எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க. பிக்கிற மாதிரி சரியில்லையே பாரு. ஐஸ்கிரீமே ஐஸ்கிரீம் விற்கிற மாதிரி ஈஸியான காரியம்லாம் வாழைப்பழம் பிக்கிறது எதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நான் யாரு தெரியுமா? தெரியாது. தூத்துக்குடியில சாத்துக்குடி வித்துக்கிட்டு இருந்த எங்க மாமாவை மாமூல் கேட்க வந்த போலீஸ்காரன் அடிச்சு 100,000 ஓட விட்டவன் நானு. பலா பழத்தையே ரெண்டு விரல் அப்படின்னு நோண்டி எடுப்பேன் தெரியுமா? தர்ட்டி ஃபெலோ எங்கிட்ட சேலஞ்ச் பண்றீங்க. ஏங்க டென்ஷன் வரீங்க? பழம் தானே வேணும், எடுத்துக்கோங்க. இது மரியாதை. முன்னாடி அவமானமா போயிருமே, என்ன பண்றது? அட்லீஸ்ட் ஒரு பழத்தை என்னால எடுக்க முடியல. எப்படி பழத்தை புடிங்கிட்ட? ஒரு பழத்துக்காக கடையை தூம்சம் பண்ணிச்சா? அப்படி எல்லாம் சொல்லாத தம்பி. எவ்வளவு வீடு, மாநிலம், நாடு, தேசம், ராஜ்ய சாம்ராஜ்யம் எல்லாம் நாசமாவது இந்த ஒரு சின்ன பழத்தால தான். திஸ் மேட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அமெரிக்காவில டின் டவர் விழுந்து இன்னைக்கு 15 வருஷம் ஆச்சு. என்ன பண்ணுங்க, கொஞ்சம் சொரிஞ்சு விட. அண்ணா 1 ரூபா தர சொன்னாரு. அண்ணாண்ணா ஏந்தாண்ணா, எங்களுக்கு தெரிஞ்சது அறிங்கிறண்ணா தான். ரூபாய் பூஜங்கள் உங்ககிட்ட 1 ரூபா வாங்கிட்டு சொல்லிதான் எங்களை அனுப்பியிருக்காங்க. ஹலோ, ஆல்ரெடி டென்ஷன்ல உட்காந்துட்டு இருக்கேன். இன்னும் ஓவரா டென்ஷன் எத்த பார்த்தா கடிச்சு தின்றோம், ஓடி போயிடு. உங்ககிட்ட 1 ரூபா வாங்காம திருப்பி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. உனக்கு சொல்லுங்க, சின்ன சின்ன காரியத்தில் எதுவும் டென்ஷன் ஆகிட்டு இருக்கேன். 1 ரூபா தான் பிச்சைக்காசு, கொடுத்து விடு. இங்கே வாடா. ஏய் வாடா, இந்த போன ஜென்மத்தில் நான் என்ன பாகுபலி நான் சொன்னேன்?
அது புது படங்கிறதுனால ஒரு ஃப்ளோல அப்படி சொல்லிட்டேன். கொஞ்ச வருஷம் முன்னாடியா இருந்தா உன்னை சந்திரமுகியில வேட்டையன்னு கூட நான் சொல்லியிருப்பேன். இந்த பெஞ்சு கறி பிசினஸ் சொன்னி அதெல்லாம் அதுவா? அது தோசை கொஞ்சம் சாஃப்டா இருக்கட்டும்னு நெய்யை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போட்டுட்டேன். என்ன வயித்தால போகுதா? என் காலை பத்தி நீ என்னடா சொன்ன? நான் சொன்ன பெரிய பிசினஸ் மேன் அவன் சொல்ல, ஆனா உன் தம்பி என் டீ கடையில வந்து மொத்தமா தம்சம் பண்ணிட்டு போயிட்டு தெரியுமாடா? யாரா என் தம்பி? பேர் என்ன? மாண்டியா முத்தப்பா. என்னது முத்தப்பாவா பாத்தீங்களா? வந்து கடையெல்லாம் நாசம் பண்ணிட்டு போயிட்டான். எல்லாம் சேர்த்து உன குடுத்துட்டு போலான் தான் வந்தோம். விடுங்க விடுங்க. உங்க பசு கர்ப்பம் ஆகலைங்கிறதுனால அந்த பசுவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டருக்கு இன்ஜெக்ஷன் போடுவீங்க. அதுக்கு ஒரு நல்ல காளையை வாங்கி இங்க அம்பா உங்க உங்க பண்ணணும். பங்க இவன் சொல்றதுல அர்த்தம் இருக்கு போல இருக்கேன். பின்ன வேற என்ன? இங்க பாரு தம்பி, இந்த மாதிரி விஷயத்துல நம்ம தேவையில்லாம மண்டையை போட்டு புண்ணாக்கி புண்ணியம் இல்ல. பாடி நல்லா சூடா இருக்கணும், அப்பதான் இதுக்கு நல்ல தீர்வு காண முடியும். அப்படின்னா ஒரு நல்ல பாரா போய் உட்காந்து பேசுவோம். ரோடுன்னா ஆக்சிடென்ட் காமன், அது மாதிரி மனுஷன்னா ப்ராப்ளம் காமன். சோ டிரைவர் ஆக்சிடென்ட்ட பார்த்து பயப்பட கூடாது, அனிஷா ப்ராப்ளத்தை பார்த்து பயப்பட கூடாது. டேய் இன்னொரு வார்த்தை நீ பேசினா இந்த வியூ பண்றது மண்டை போட்டு வச்சிரோடா. ஓகே ஓகே, கூல் படே கூல் படே. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? 10 35 வயசாயும் உங்களால இன்னும் லைஃப்ல செட்டில் ஆக முடியலங்கறத தான உங்க பிரச்சனை? அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி? தீர்மானம். கல்யாணம் பண்ண மட்டும் என் பங்கோட ஜாதகம் நல்லா இருமா? பரம கேவலமான ஜாதகம் இந்த ஆளு. ஏதோ இவனுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருந்தா இவனை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுடைய ஜாதகத்துல ஏதாவது அதிர்ஷ்டம் இருந்தா இவனுக்கு ஏதாவது வாழ்க்கையில லிஃப்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த நாய் சொல்றதுல லாஜிக் இருப்பாங்க. நீ விளங்காம போன உன்னோட வாழ்க்கையில விளங்கன ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ண நல்லா தானே இருக்கும். என்ன கல்யாணமா? நீயே இந்த பூமிக்கு ஒரு பாரண்டா. நீ கட்டிட்டு வர பொண்ணுக்கும் சேர்த்து நான் செலவு பண்ணுவேன். பாருங்க தாத்தா, ரொம்ப தான் அசிங்கப்படுத்துறாரு. ஏண்டா, அந்தந்த வயசுல செய்ய வேண்டிய காரியங்களை அப்பப்பதானடா செய்யணும். இவனுக்கு தான் கல்யாண வயசு வந்துருச்சே. அது இல்லப்பா, இவனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாலும் இவனை நம்பி யாருப்பா பொண்ணு கொடுக்க வருவா? கையில வெண்ணெய் வச்சுட்டு நெய் கலையறிய. அந்த லட்சுமிபதி பொண்ணு லாவண்யாவை இவனுக்கு தான் சின்ன வயசுல இருந்து பிடிக்கும். ஏடா, நம்மள பார்த்தாலே அந்த ஆளுக்கு பிடிக்கல. பின்ன இவன் வேற வேலை வெட்டி இல்லாம சும்மா தெரு தெருவா சுத்திக்கிட்டு இருக்கான். இப்படிப்பட்டவனுக்கு அவன் பொண்ணு கொடுப்பானா? இப்ப என்னடா பிரச்சனை? இவன் லாவண்யாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா இவன் லைஃப்ல செட்டில் ஆகணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான். இங்க பாருறா, படிப்புல நீ சுத்த பூஜ்யம், அது ஊருக்கே தெரியும். கவர்மெண்ட் வேலை நிச்சயமா கிடைக்காது. நீ ஒண்ணு பண்ண, பிரமாதமா ஒரு பிசினஸ் பண்ண வேண்டியதுதானே? நல்ல ஆள்கிட்ட சொல்றீங்க தாத்தா. டீ கடை போட்டு என்னால விளங்க முடியல, இதுல பிசினஸ் ஒரு கேடு. பிசினஸுக்கு பணம் வேணும் தாத்தா. பணத்துக்காடா இப்படி யோசிக்கிற? அதுக்கு நான் உனக்கு ஒரு வழி சொல்றேன்டா. வெளிநாட்டில் உள்ள என் பசங்களை இங்க கூப்பிட்டு சொத்தை பிரிச்சிடுறேன். என் பேருக்கு வர சொத்து வீடு எல்லாத்தையுமே நான் உன் பேர்ல ஏறி வச்சிடறேன். அது மட்டும் இல்லடா, உங்க அப்பா பங்கையும் நீயே எடுத்துக்க. இங்க பாருடா, நான் கொடுக்கற மூலதனத்தை வச்சு நல்ல பிசினஸ் பண்ணு. அப்புறம் அந்த லட்சுமி பதி தான் பொண்ண உனக்கு எப்படி கட்டி கொடுக்காம இருக்கான்னு நானும் பாக்குறேன். ஆகா தாத்தா. வணக்கம். என்னங்க சார்? ப்ராப்பர்ட்டி பேப்பர். ஒரே ஒரு சிட்டிங்ல முடிச்சு கொடுத்துறேன். நேத்து வர சிங்கிள் டீக்கு வக்கு இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு நான் கோடீஸ்வரன்டா கோடீஸ்வரன். என் சொத்து, எங்க அப்பா சொத்து, என் தாத்தா சொத்து எல்லாமே சேர்த்து வரும்போது 6 கோடி வருது. பார்ட்னர், இந்த டீல்ல நீ எனக்கு ஹெல்ப் பண்றதா இருந்தா உனக்கு 10% கமிஷன். 10%? 6 கோடியில 10%னா 6 லட்சம். இல்லடா, 60 லட்சம் ரூபாடா. 60 லட்சமா? பங்காளி, என் தாத்தா எனக்கு அப்பயே சொல்லியிருக்காரு நீ ஒரு காலத்துல பெரிய ஆளா வருவாடான்னு. அது இப்போ உன் மூலியமா வந்துருக்குடா. பங்கு, இந்த சென்டிமெண்ட்ல நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது, வாடா போலாம். அவன் அன்னைக்கு அந்த பென்ஸ் கார்ல பார்க்கும் போதே நினைச்சண்டா அவன் கிட்ட பணம் ரொம்ப நிறையவே இருக்கும். நான் சந்தேகப்பட்டது சரியா தாண்டா இருக்கும். நேத்து வரைக்கும் 1 ரூபாய்க்கு 1 லட்சம் தாண்டா அர்த்தம். ஆனா இனிமே அதுக்கு 1 கோடி அர்த்தம். நது முடியாதா? என்னாச்சு பார்ட்னர்? ஆஸ்திரேலியா நாட் கமிங் டா. அமெரிக்கா ஆல்சோ நாட் கமிங். அட்லீஸ்ட் கனடா? கனடாவும் வரலடா. என்ன பங்கு, அப்ப என் கமிஷனும் நாட் கமிங்கா?
என்ன ராஜவிஷ்ணு, உனக்கு ஏன்டா இவ்வளவு டென்ஷன்? தாத்தா, ஃபாரின்ல இருக்கிற உங்க பசங்களை கூப்பிட்டு ரெண்டு நாளுக்கு இந்தியாவுக்கு வந்து சைன் பண்ணிட்டு தாத்தாவை பார்த்துட்டு போங்கன்னு சொன்னா அவங்களால வர முடியாதான். ஏன்னா டைம் இல்லையா? ஸ்ரீரங்கப்பட்டினத்துல வந்தா டஸ்ட் அலர்ஜியாமா? இங்க தண்ணி அவங்களுக்கு செட் ஆகாதாமா? எதுக்கு தாத்தா அவங்களை இவ்வளவு படிக்க வச்சு அவ்வளவு தூரத்துக்கு அனுப்புனீங்க? என்னதான் நடந்தாலும் எனக்கு ஒரு நல்ல காலம் பிறக்காதுன்னு இதுலயே எனக்கு தெரிஞ்சு போச்சு. 10வது 10 வாட்டி ஃபெயில் ஆயிட்டேன், இப்போ லைஃப்லயும் ஃபெயில் ஆயிட்டேன். மனச தளர விடாதரா, எல்லாம் நடக்கும்டா. தாத்தா, நாம யானைக்கு மேல ஏறி உட்கார்ந்தா உல்லாசம், யானை நம்ம மேல ஏறி உட்கார்ந்தா கைலாசம். ஏன்டா நான் என் கமிஷன் காசு வரலன்னு கார்டன்ல இருக்கேன், நீ கைலாசம் உல்லாசம்னு கவுண்டர் அடிச்சுட்டு இருக்க, இதுல நியாயமாடா? இங்க பாருடா, உனக்கு நான் இருக்கேன்டா, உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன்டா. கண்டிப்பா அவங்க எல்லாரும் வருவாங்கடா, இந்த வீட்டுக்கு வருவாங்கடா, பாரு. அவங்க கண்டிப்பா வர மாட்டாங்க. அவங்களை இங்க எப்படி வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நீ செத்தால அவங்க வர மாட்டாங்க. மக்களும் பேர மக்களும் எல்லாம் வந்தாச்சு, இனிமேல் ஆக வேண்டியதெல்லாம் பாரு. நிறுத்து. நீங்க எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்த மட்டும் போதுமா? இவரோட பேரை நான் இருக்கும் போது என்ன கேட்க மாட்டீங்களா? நீங்களோட மட்டும் முடிவெடுத்து இந்த பாடியை எடுத்துட்டா பின்ன நான் எதுக்குடா இருக்கேன்? ஏய், சாவு வீட்டில் வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கே, போட வெளியே. பாருங்க பெரியவரே, நீங்க சொன்னா வந்து போறதுக்கு நான் என்ன இங்க வேடிக்கை பார்க்க வந்தவன் நினைச்சிங்களா? நானும் இந்த வீட்டு பையன்தான், சஞ்சீவ் அப்பாவோட பேரன். எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்றேன், சம்பிரதாயம் சடங்கு எல்லாத்தையும் முடிச்சு அஸ்தியை கடல்ல கரைக்கிற வரைக்கும் எல்லாத்துலயும் ஏன் பங்கு இருக்கணும். ஏய், நீங்க பிரச்சனை பண்ண வந்தியா? பிரச்சனை பண்றதுக்குலாம் வரல நானு. பின்ன என் தாத்தாவோட சொத்துல எனக்கு சேர வேண்டிய பங்கு கேக்குறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். சஞ்சீவப்பா எனக்கும் தாத்தா தான், என் பாட்டிக்கும் இங்க கடக்கிற இந்த ஆளுக்கும் கள்ள தொடர்பு இருந்தது. என் அப்பாவோட அப்பா தான் தோ இங்க கடக்குறாரு, இந்த புண்ணியம் வந்தான். இப்ப இங்க இருக்கிற சொத்துல எனக்கு சேர வேண்டிய பங்கு எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா இந்த பாடியை வச்சுக்கிட்டு நீங்க என்ன வேணும்னாலும் பண்ணலாம். நீ சஞ்சீவ் அப்பாவோட பேரன், என்னடா ஆதாரம் இருக்கு? நான் இவரோட பேரன் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணனும்னா செத்து போன இந்த தாத்தா தான் எந்திரிச்சு நின்னு பேசணும். அப்ப எந்திரிச்சு பேச சொல்லு, சொல்லு, சொல்லு. பேசிட்டே போற, சும்மா அப்ப கேட்டுக்கிட்டு இருக்க, நீ பாட்டுல வாயில வந்ததெல்லாம் பேசிட்டே போற. என்னடா என்னடா சொன்ன? நான் உன் தாத்தாவா? நீ என்னோட பேரனா? கொன்னுட வேண்டா உன்ன. குத்துக்கல்லாட்டு நான் உயிரோட இருக்கும் போது நீ என்னோட பேரன் ஊர்ல கதை கட்டிட்டு இருக்கியா? யாரா நீ? சூப்பர் ஸ்டாரா? ஒன்னுத்துக்கு உறவாத ஒரு ரவுடிடா நீ. நீ எல்லாம் எனக்கு பேரனா? ஏய், வாய போத்திக்கிட்டு இந்த இடத்த விட்டு முதல்ல காலி பண்ண சொல்றேன், இல்லனா உனக்கு இன்னைக்கு காரியம் செய்ய வேண்டி இருக்கும். ஏய், உன கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறா. நான் வரும்போது இவங்க இருக்க கூடாது. எலிய பிடிக்க பயப்படுறவன் பாம்போட பொத்துக்குள்ள கைய விடலாமாடா? மரியாதையா நீயே இறங்கி போறியா இல்ல? அடுத்தவங்க காசை புடுங்க வந்திருக்கிய, வெக்கமா இல்ல உனக்கெல்லாம்?
இந்த பழப்பழிக்கிறதுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல போய் பிச்சை எடுக்கலாயா? ஐயோ 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 இல்ல சார். ஐயோ இல்லாதது பலாதது பேசுனா உன் தலை வெடிச்சு சத்துடுவேடா. நான் செத்தா தான் எல்லாரும் என்ன வந்து பாப்பாங்க. இப்ப செத்துலாம்ல? இங்க பாருங்க தாத்தா, உயிரோட இருக்கிற கோழிக்கு 90 ரூபீஸ், அதே கோழி இறந்து போய் தந்தூரி சிக்கனா 250 ரூபீஸ். இந்த காலத்துல எல்லாம் மக்களுக்கு இறந்து போனாதான் வேல்யூ தெரியுது. அதனால தாத்தா நீங்க இறந்து போன மாதிரி நடிங்க. அப்ப பாருங்க உங்க பசங்க எப்படி பறந்து வர போறாங்க. சரியா தாண்டா சொல்ற பேராண்டி, அவனுங்களை இங்க வர வைக்க இதுதாண்டா சரியான வழி. எஸ் மாண்டியா சித்தப்பா, பரமளம் வாசிக்கிறதுல கிங்கு. நீ யாரு? மூணாவதால? எஸ் பெரிய வீட்டு சாவியா? அடியெல்லாம் அப்படியே கிளிகளும் கிழிச்சிடணும் தலைவா. அதெல்லாம் ரேட்டை போறது தான் பீட்டு. இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா கிடைச்சா உடனே டான்ஸ் தலைவா. காருக்கு நீங்க எவ்வளவு பெட்ரோல் போடுறீங்களோ அதை பொறுத்து தானே போவோம். இல்ல நான் வேலையை பாரியா. நீங்க பூனை பால் குடிக்கும் போது கூலிங் கிளாஸ் போட்டு கொடுத்தா அந்த பூனைக்கே தெரியாது அது பால் குடிக்குதுன்னு. தாத்தா கண்ணடி போட்டு கிளம்பரா இருக்காரு. யாருக்கும் டவுட் வராத டைப் லாக் பண்ணும்டா. ஐயோ தாத்தா, என்ன அரிசி முட்டை வாங்கிட்டு வர சொல்லிட்டு நீங்க முன்ன மாதிரி உட்காந்துட்டீங்களே, இது என்னால தாங்க முடியலையே. கோழிக்கறியோட சாதம் போடுறேன்னு சொல்லி இருந்தாலும் போயிட்டாரு. கோழிக்கறின்னு கேட்டோன்னு நாக்குல எச்சில் ஊறுதுடா தாத்தா. வாயிலிருந்து எச்ச வர டைம் இல்ல, இதா வாய மூற டைம். எவ்வளவு சின்ன வயசுல போயிட்டீங்களே, என்னோட ஆயுசுல பாதி நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன்ல. பேசாம போ, நீயே மீதியில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கற. இதுல நீ பாதி தூக்கி குட்டுற போறியா? அப்படியே பொய் சொல்லலாம், அதுக்குன்னு ஓவர் பொய் எல்லாம் சொல்லக்கூடாது. பக்கற இறந்து போனவர் மேல நாத்து அடிக்கா பின்ன செண்டு வாசியாடி எங்கடா கண்ணு திறந்தாரு? எனக்கு இன்னமும் டவுட்டாவே இருக்குது. ஒரு நிமிஷம் தாத்தா, கண்ணு திறந்துப்பா. கீழே இருந்து பாட்டில் கிடைச்சது உங்கள தான் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. எந்ததா டவுட்டே வேணாம், நான் தான் மறந்து வச்சிட்டேன் எங்கேயோ. நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்முன்னு நாம குடிக்கணும்னு எடுத்து வச்சிருந்த பாட்டில் அந்த ஆளுக்கு எடுத்து கொடுத்துட்டியே. இப்ப எதுவும் பண்ண முடியாது பங்கு. இவனுக்கு லைட்டா நம்ம மேல டவுட் வந்துருச்சு, அதனால இவனை சும்மா விட்டா நம்ம பிளானை மொத்தமா அப்செட் பண்ணிடுவான். அதனாலதான் கொடுத்து விட்டேன்.
மறுபடி சிக்னலா? இந்த ஹோட்டல்லயாவது பிரியாணி வாங்கிட்டு வாடா. போய் எங்க ஒரு பஸ்டா பிரியாணியா? ஒரு நிமிஷம் எழுந்துடா, பெட்ரூமுக்கு போலாம்டா. எதுக்கு? ட்ரெஸ் மாத்ததான். அவரு உயிரோடு இருக்கும் போது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ட்ரெஸ் மாத்திட்டு வருவாரு. அது பாக்குறதுக்கு நமக்கு ரெண்டு கண்ணு பத்தாத. எங்க ட்ரெஸ் மாத்தி குடுக்கறப்பா? யாயா, முதல்ல உனக்கு கண்ணு தெரியுமா? இந்த வயசுல நீ இப்படி துடிக்கிறியே, அந்த வயசுல நீ எந்த மாதிரி இருந்திருப்ப? கேளட்டு முதவி, நீ வந்தா வேலையெல்லாம் கேட்டு நீ பேசாம அங்கேயே உட்காருமா தாயே? நாங்களே ஸ்ரீரங்கட ரமண கோவிந்தா கோவிந்தா. தாத்தா, வீட்டுக்கு முன்னாடி ஃபுல்லா ஆடியன்ஸா இருக்காங்க. அந்த ட்ரம்ஸ் பிளேயருக்கு உங்க மேல டவுட் வேற. அதனால யார் கணக்கு படாம டக்குன்னு சாப்பிட்டு முடிங்க ப்ளீஸ். பிரியாணி நல்ல டேஸ்ட். ஆமா, இது ரொம்ப முக்கியம். என்னது இது? போன பிரியாணி சாப்பிட்டா? பிரியாணியா? அப்ப பிரியாணி நாகதான் சாப்பிட்டு? நாக சும்மா போனத்துக்கு மோது பங்க வச்சோம். அப்போ அந்த போனத்து கையில இந்த பீசி எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சு? எப்படி வந்து பீசி? அப்ப அந்த பணத்தோடைய உதட்டுக்கு நடுவுல பிரியாணியோடைய ரெண்டு அரிசி இருக்கு. அது எப்படி வந்துச்சு? அது எப்படி வந்துச்சு? அது எப்படி வந்துச்சு? இங்க என்னென்னமோ நடக்குது, ஆனா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஹலோ மிஸ்டர் ட்ரம்ஸ், இந்த பாட்டில் உங்களுக்கு சந்தேகமே வேணாம். நான் தான் எங்கேயும் மறுபடியும் மறந்து வச்சிருக்கேன். சாப்பிட விட மாட்டேங்க. சாப்பிடுங்க தாத்தா, சாப்பிடுங்க. என்ன தாத்தா? மூத்திரத்தை அடக்க முடியலடா. கொஞ்ச நேரத்துக்கு ஏசி ரூம்ல படுக்க வச்சு கூட்டு வரேன். சும்மா கேள்வி கேட்டுட்டு இருக்காதமா, உட்காருமா. ஐயோ தாதா, இப்பதைக்கு வெயிட்டி மடிச்சு கட்டுற, சண்டை போறியா? இப்பதான் தெரியுமா? சீக்கிரம் வாங்க. நடக்கூடாதே. இனிமே இந்த மாதிரி யாராவது உங்ககிட்ட அந்த டவுட் கேட்டா என்கிட்ட சொல்லுங்க. அப்புறம் என்னுடைய பாட்டில் நான் எங்கேயோ மறந்துட்டேன், அது எப்பவுமே உங்க கையில தான் கேட்டுருக்கேன். தேங்க்யூ அப்பா, ஹேப்பி டாபி. நீங்க பண்ண இந்த விளையாட்டுல இந்த வயசுல எங்க அப்பாவை கோமாளி ஆக்கணுமா? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட காமன் சென்ஸ்னா என்னன்னு தெரியாதா? அவனை தப்பு சொல்லாத, தப்பு என்னோடது. இருந்தாலும் செத்து போயிட்ட மாதிரியா விளையாடுறது? பின்ன நான் வேற என்ன செய்யறது? என்னதான் செஞ்சிருக்கணும்னு சொல்லு. தீபாவளிக்கு வருவீங்க, பொங்கலுக்கு வருவீங்க, நியூ இயருக்கு வந்துருவீங்கன்னு சொல்லி நான் இத்தனை வருஷமா காத்துக்கிட்டே இருந்தேன். ஆனா தீபாவளியும் பொங்கலும் வரும் போகும், நீங்க யாரும் வந்ததே கிடையாது. உங்க பசங்களை பார்க்காம உங்களால ஒரு நாள் கூட இருக்க முடியல. இல்ல, எனக்கும் அந்த மாதிரி தாண்டா. இவ்வளவு பேரை பெத்துட்டு ஒருத்தர் கூட பார்க்கலனா இப்படி? என் பசங்கள் மத்தவங்க எல்லாரோட நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். நீங்களும் நல்லா படிச்சீங்க, வளர்ந்துட்டீங்க. ஆனா உங்க அப்பனை மறந்துட்டீங்கல்ல? உங்க அப்பனை மறந்துட்டீங்களேடா. செத்துட்டேன்னு கேள்விப்பட்டு எல்லாரும் ஓடி வரீங்க. ஒருவேளை நான் உண்மையாவே செத்து போயிருந்தா நீங்க எல்லாரும் என்ன பார்க்க வந்திருப்பீங்க. என்னால உங்களை பார்க்க முடியாதடா. நான் வேணும்னா உங்க கூட வந்து தங்கி இருக்கலாம். ஆனா இந்த ஊரு, அக்கம்பக்க மக்கள், இந்த வீடு
உங்க அம்மாவால மறந்துட்டு என்னால வர முடியலையடா. உங்க எல்லாரையும் ஏன் வர வச்சேன்னு தெரியுமா? இந்த வீட்டை விற்கிறதுக்காகத்தான். அதுவும் யாருக்காக? இந்த ராஜ விஷ்ணுக்காகத்தான். இவன் ஒருத்த மட்டும்தான் பிறந்ததுல இருந்து என் கையை பிடிச்சுக்கிட்டு தாத்தா தாத்தான்னு என் கூடவே நடந்து வந்தான். இப்போ என் உடம்புல பாதி இவன் தாண்டா இருக்கா. அவன் நல்லா வாழணுங்கிறது என்னோட ஆசைடா. நான் தான் உன்னோட தாத்தாடா. உன் பேர் என்னடா குட்டி? அப்பா, அவனுக்கு தமிழ் தெரியாது. ஊரு ஃபுல்லா தண்ணி இருந்து ஒரு வாய் தண்ணி குடிக்க முடியாத நிலைமை. தாய்மொழியே கத்துக் கொடுக்கலையே, என்னை பத்தி எங்கடா சொல்லிருப்பீங்க? ரொம்ப சந்தோஷம்டா. நாளைக்கு எல்லாரும் பேப்பர்ல சைன் பண்ணி அவங்கவுங்க பங்கை எடுத்துக்கங்கடா. பாருங்கடா, நான் செத்தே போனாலும் என் சவத்தை பார்க்க வராதீங்கடா. தாத்தா, எதுக்கு நீங்க போய் இவங்களெல்லாம் நினைச்சு வருத்தப்படுறீங்க? அணில் மரத்துல ஏறின மரம் ஆடுமா? ரப்பர் பா. இப்ப சென்டிமெண்டான டயலாக் எல்லாம் அடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. இது மூஞ்சிக்கு சுத்தமா செட் ஆகல. இங்க பாரு, மூணு நாலு நாள் இங்க இருந்து இருக்கிற பேப்பர் எல்லாம் சைன் பண்ணிட்டு நாங்க போயிடுவோம். வாவ், ஐ அப்ரிஷியேட் யூ சித்தப்பா. அதுக்கு இல்ல, கொசு கடியால இங்க எங்களால இருக்க முடியும்னு தோணல. ஏதாவது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போடு. ஷூர், வை நாட். அதுவும் ஹோட்டலோ இல்ல புக் பண்ணு. ஏன் முடியாது? செலவு பண்ணதான் இருக்க. ஏ அண்ணன் இருக்கானே. ஹேய் ஹேய், ஹாய் அண்ணா. கயிறா, நாலு வருஷம் நாங்க கஷ்டப்பட்டு வேலை பார்த்தத நீ நாலு வேலை தின்னு தீத்துட்டல்ல. இனி ஒத்த பைசா கூட நான் தரமாட்டேன். பிரதர், நம்மெல்லாம் ஒரே ரத்தம், இப்படி கணக்கு பார்க்கலாமா? நான் உங்க தம்பி இல்ல. பிளட் இஸ் வாட்டர் தன் தி திக்கர், யூ நோ. தலை எழுத்துறா, இதெல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு. நான் தப்பா சொல்லட்டோமோ? நீதானே கடவுள், எங்கும் இருப்பாய் தூணில் இருப்பாய் சொல்லும் அந்த கடவுள் நீதானே. நிஜமா நீயா கடவுள்? நான் தான்டா கடவுள். கடவுளே சங்கரா, டேக் இட் 5 லக்ஸ். நேத்து வரும் உன் கையில சல்லி காசு கிடையாது, இன்னைக்கு எங்க இருந்தா எவ்வளவு காசு? போன பொண்ணு காசு கொடுத்தா கேளுங்க. நின்றா, வேணும்டா. தாகத்துல இருக்கிறவனுக்கு தண்ணி கொடுத்த மாதிரி இருக்கடா. இந்த மாதிரி ஒரு நண்பன் இருந்தா ஏதோ வேணும், என்னால சாதிக்கலாம்டா. ஆஹா, நண்பா நீ தான்டா நண்பன். நவுர்றா, இது ஒன்னும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக கிடையாது, பிசினஸ்ல பார்ட்னர்ஷிப்புக்காக. வீடு வித்த காசுல வர 60 லட்சம் கமிஷன் காசுல இந்த 5 லட்சமும் சேர்த்து வரணும். ஓகே ஓட்டோ போவி. ஓகே பார்ட்னர். என்ன அந்த கட்டாமஸ்தா நம்மளே பாக்குறான்டா. யாராவது ஒருவேளை காசு திருட வந்திருப்பானோ? சேச்சா, அந்த மாதிரிலாம் இருக்காதரா. அப்படி இல்லைன்னா சொந்த பொண்ணுக்காக மாமா அனுப்பின ஸ்பை ஆர்ப்பானோ? நோ சான்ஸ். உனக்கு எப்பறம் இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா தெரியுதே? அதனால பாக்குறது என்னதான்? உண்மையா? எதுக்கு? இந்த 5 லட்சத்தையே அந்த ஆள்கிட்ட இருந்தாண்டா வட்டி வாங்கியிருக்கேன். இந்த 5 லட்சத்துக்கு வீட்டு நான் உலகத்தை விட்டே போனாலும் பின்னாடியே துரத்துட்டு வருவான்டா அவன். இந்த 5 லட்சம் ரூபாய் அவர் தந்தாரா? எந்த கேரண்டி இல்லடா. அதுல பேப்பர்ல என் பேர் எழுதி கொடுத்தா? என்ன பேப்பர்? தின மலர் தின தந்தி தி ஹிந்து. பங்க, நியூஸ் பேப்பர்ல இல்ல, அது என் வீட்டோட பத்திரம் பங்க. இந்த விஷயம் தாத்தாக்கு தெரியுமா? பங்க, சோறு திங்கிற தட்டு தங்கமா வெள்ளியான்றது முக்கியம் இல்ல, வயிற்றுக்கு சோறு தான் திங்கிறமான்றதுதான் முக்கியம். இப்ப நீ போய் ஒரு லேடிஸுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணு, அப்பதான் உன் கரைய முடியும். அப்பதான்டா எனக்கு 60 லட்சம் கிடைக்கும். எஸ் கரெக்ட். உங்களுக்கு ரொம்ப வருஷமா எனக்கு அவரை தெரியும். முன்ன பின்ன தெரியாத எங்களுக்கு அவரு ஒரு பெரிய ஆலமரம் மாதிரிதாப்பா. பாட்டி, அவர் கூட சேர்ந்து எடுத்த போட்டோ ஏதாவது இருக்கா? இருக்கு இருக்கு. போட்டோ மட்டும் கிடையாது, அந்த பெரிய மனுஷன் என் பேருக்கு எழுதி தந்த 2 ஏக்கர் நிலத்தோட பத்திரமும் இருக்கு. பாட்டி, எனக்கு அந்த போட்டோவும் பத்திரமும் கொஞ்சம் காட்ட முடியுமா? அதுக்கு என்ன, நீ இங்க இரு, நான் இப்ப கொண்டாறேன்.
இதுதான் நானும் அவரும் சேர்ந்தெடுத்த போட்டோ. இது நானு, இது சஞ்சீவ் அப்பா. இந்தாப்பா இதுதான் அந்த பத்திரம். பாட்டி எனக்கு இது தேவைப்படுது. தரமாட்டேன். இது மட்டும்தான் இப்ப என் பிள்ளைக்கு சொந்தமா இருக்கு, அதனால இத தரமாட்டேன். நீ கேட்ட பணம் நான் தரேன். யாரு கேட்டாலும் கொடுக்க கூடாதுன்னு சஞ்சீவப்பா சொல்லியிருக்காரு. பரவாயில்ல பாட்டி. Good evening, sir. Hey, 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 watch him play. Bring him on, ride the beast world. Good morning, sir. What can I do for you? I want a thangathukku sila room la venum. Wait, sir. Our assistant manager is coming. Where is that assistant manager? Where is he? Where is he? Where is he? Amge? இந்த பொண்ண பார்த்தாலும் ஆளை பாக்குற மாதிரியே இருக்கு. அவர் மாறல இல்லப்பங்க, கன்னடிகளுக்கு பிறகு உள்ள அவர் தான். திருவிழா கன்னடியில அப்படிதான் இருக்கும். வெல்கம் சார். வெல்கம். How may I help you, sir? தமிழ் தமிழ்ல பேசுங்க. Sorry, sir. I am not understanding your language. தமிழ் தெரியாதா? மகாகவி பாரதியார் பிறந்த மண்ணுதான் தமிழ்நாடு. திருக்குறள் எழுதின திருவள்ளுவர் தமிழ். தமிழ்நாட்டோட மொழி தான் தமிழ். இளையராஜா பிறந்த மண்ணு தமிழ். அப்துல் கலாமோட தாய்மொழி தமிழ். இப்ப நான் சொல்றவங்க எல்லாரும் பேசுற ஒரே ஒரு மொழி தமிழ். இவ்வளவு அருமையான ஒரு பாஷை தெரியாதுன்னு சொல்றீங்களா? அது எவ்வளவு பாவடு தெரியுமா? சொல்லுங்க, உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் தமிழர்கள் இருப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? டவுட் இருக்கா? கால் பண்ணுங்க, எல்லாரும் கால் பண்ணுங்க. எனக்கு சென்னால கொஞ்சம் சுண்டல் அதிகமா போட்டு எடுத்து சொல்றேன் சார். நான் இந்த ஹோட்டல் ஜெனரல் மேனேஜர். I am not a bearer. Hello Mr. Manager. We are customers. எங்களை கேர்லெஸா விட்டா என்ன நடக்கும் தெரியுமா? உங்க வீட்டு போட்டோல நீங்க இருக்க மாட்டீங்க. காஃபில சக்கரை இருக்காது. Yes. பாயசத்துல திராட்சை பிஸ்தா இருக்காது. அது மட்டும் இல்ல, நீ இப்ப போட்டிருக்கிற சூட்டும் பேண்டும் பேண்ட்ல ஜிப்பே இருக்காது. Yes. You get out. Me customer, you telling get out to insulting me all. Poppy shame, poppy shame, poppy shame. பங்கு, நான் இங்கிலீஷ் பேசிக்கவா? சொல்றா சொல்றா. You please help me. Help me. Now help me. Wow. லவண்யா மச்சான், யார் இவங்க? இவங்க எல்லாம் பைத்தியக்காரங்க சார். தேவே இல்லாம இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. வேணும்னா நீங்களே செக் பண்ணி பாருங்க சார். பாக்கெட்ல ஒரு 10 பைசா கூட இருக்காது. ஹலோ, மாமாக்கு ஒரு காலம் வந்தா மருமகனுக்கு ஒரு காலம் வரும். பாங்க. ஹலோ. இது வேற அட்வான்ஸ் மட்டும்தாமா? நாங்க போட்டிருக்க Dress எல்லாம் பார்த்து அப்படியேங்களே சீப்பான பைசா நினைச்சிங்களா? அவ்வளவுதான். I am really sorry sir. Are you Mr. Raju Vishnu? Yes. I am Shankarnath. Yes. Yes. Avanya, very important customers. Take care of them. Okay, sir. Take care of them. Love. Love. Avanya. பேரு அட்ரஸ் சொல்லுங்க. அதான் உனக்கு தெரியுமே. சரி சொல்றேன். என் பேரு ராஜவிஷ்ணு. கேர் ஆஃப் மைசூர். சன் ஆஃப் காவேரி. பின்கோட் 143. போஸ் கொடுங்க. ஓகே. பங்கு பங்கு நானு உனக்குமா? அப்பா ஓகே. இந்த வேற போட்டோல ஃபில்டர்லாம் கரெக்டா இருக்கணும் பாத்துக்க. அதுக்கு ஊ மூஞ்சி நல்லா இருக்கணும். வேற எப்படி? வேணா பாட்ன. Thank you. Okay. Everybody, எல்லாம் சீக்கிரமா குளிங்க. ரெடி ஆகுங்க. பொண்ணு பார்க்க போணும். பொண்ணா? யாருக்கு? எனக்கு தான். நான் கிளம்புறேன். ஆ வாங்க வாங்க. எல்லாரும் சீக்கிரமா வாங்க. அப்பா என்ன இது? சத்தம் கேட்க மாட்டேங்குது. எல்லாரும் போயிருப்பாங்களா? லக்ஷ்மிபதி இந்த பக்கம் பாரு.
சந்திரசேகர், முன்னாடி கதவை சாத்தி வச்சுட்டு பின்னாடி வழியே வரியே, உனக்கு மான மரியாதை எதுவும் இல்ல? மான மரியாதை எல்லாம் வீட்டுக்கு வெளியில, நீ அங்க உட்காரு, நீங்களும் போய் உட்காருங்க, எல்லாரும் வாங்க. சரியான ஆள்டாவே. என்ன இது, எங்களை எல்லாம் புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்க? போய் குடிக்கிறது காஃபியோ டீயோ எடுத்துட்டு வா. டீ குடிக்கிறதுக்கு வேற இடம் கிடைக்கலையா? நல்லா இருக்கீங்களா? இப்போ இந்த சொந்த பந்தல்ல எங்களுக்கு தேவையில்லை. டீ சாப்பிட்டுட்டு இடத்த காலி பண்ணுங்க. ஏய், அப்படி சொன்னா எப்படி? என் மகன் பிறந்ததுல இருந்தே நீ மருமகனே மருமகனே தானே கூப்பிட்டு இருந்த? அது அந்த காலத்துல. இப்போ மூஞ்ச பாக்குறதே எனக்கு பிடிக்கல. யாருக்கு கட்டி கொடுத்தாலும் அவனை போல வேலை வெட்டி இல்லாதவனுக்கு ஏன் பொண்ண கட்டி கொடுக்கவே மாட்டேன். என்னடா நீ இவ்வளவு வருஷம் ஆயும் பழசெல்லாம் மறக்காம என் பையனை பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்க? லாவண்யாக்கு விஷ்ணுனா ரொம்ப உயிரிடா, வேணும்னா நீ கொஞ்சம் கேட்டு பாரு. அம்மா லாவண்யா வாமா இங்க. இதோ இவங்க கேக்குற கேள்விக்கு நீயே பதில் சொல்லு. சொல்லுமா? என்னோட பையன் ராஜவிஷ்ணுனா உனக்கு இஷ்டம் தானே? நீ யாருக்காக இப்ப பயப்படுற? உன் மனசுல நீ என்ன நினைக்கிறியோ அதை தைரியமா சொல்லு. எந்த காரணத்துக்காகவும் நான் எங்க அப்பாவோட பேச்ச மீற மாட்டேன். அது மட்டும் இல்ல, உங்க பையனை எனக்கு பிடிக்கல. சொன்னது கேட்டீங்கல்ல, இனி என்ன வேணும்? எழுந்திருங்க எல்லாரும், எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்போ கிளம்புங்க, கிளம்புங்க. இத்தனை நாள் இந்த ஆள் பையன் நம்ம வீட்டுக்கு முன்னால டீ கடையை போட்டுக்கிட்டு நம்மள டார்ச்சர் பண்றது போராதுன்னு இன்னைக்கு உங்க பொண்ண சம்பந்தம் பேசுறதுக்கு வீட்டுல இருக்கிற பெரியவங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கான். நீ பேசாம உள்ள போ. இந்த அளவுக்கு சீப்பா இருப்பாங்கன்னு நினைக்கல. இவங்களுக்கு மான மரியாதை எதுவுமே பேசாம இருன்னு சொன்ன. நான் தெரியாம தான் கேக்குறேன். பேசாதன்னு சொன்னல்ல. எங்களுக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம், இருந்தாலும் அவன் எப்பவுமே என் நண்பன் தான். எங்க நட்புக்கு நடுவுல யாரு வந்தாலும் எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. பங்க கம்மியா குடி, கிட்னி போயிட போகுது. எல்லாரும் இவ்வளவு அசிங்கப்பட்டதுக்கு அப்புறம் இவ்வளவு குடிக்கிறதுல என்னடா தப்பு? நாம அவங்களுக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்தாலும் அவங்க நமக்கு ஒரு நாய் மதிப்பு கூட கொடுக்கலையாடா. நாய் பசங்க, நாய் இப்ப குடிக்கிறது விஸ்கி இல்ல மச்சான், விஷம். பங்க இவ்வளவு ஃபீலிங் வேணாம் பங்க, குடிச்சத கூட இறங்கி போயிடும் போல. நகை வளர்ந்துருச்சேன்னு நம்ம வரல விட்டுக்கிறோம் பாட்டனர். யானைக்கு தும்பிக்கை பெருசா இருக்குன்றதுனால அதை வச்சு அதெல்லாம் நடக்க முடியாதுன்னு உன் மாமன் கிட்ட போய் சொல்லுப்பங்க. அப்படின்னா நம்ம கிட்ட ஒருத்தன் எப்படி நடந்துக்கிறான், நம்மளும் அவங்க கிட்ட அப்படிதான் நடந்துக்கணும். பாட்டனர் போயிடுவான் நீங்க என் மகளை நீ தான் கட்டிக்க போறேன்னு நீ தானே சொல்ல, இப்ப ஏன் கொடுக்க மாட்டேன்னு சொல்ற? வாய திறந்து சொல்லு லட்சுமி பத்தே, சொல்லு. மாமோய் நாவே சிங்கிள் ரோஸ்ட் மசால் தோசை மாதிரி இருக்கணும், டபுள் ரோஸ்ட் பிளைன் தோசை மாதிரி இருக்க கூடாது. நான் இப்ப போலீஸ கூப்பிடுவேன். போலீஸா? இந்த டைம்ல குர்கா கூட வராது மாமோய், பின்ன எப்படி போலீஸ்? உள்ள தண்ணிய போட்டு யார் ஆட்டோட சுட்டு வந்திருக்கீங்க? கார் கடை வந்துட்டீங்களா சார்? சார் கரெக்ட் டைம்க்கு வந்திருக்கீங்க சார். இந்த ஆட்டோ விட்டுருக்கு சார், என் ஆட்டோ பாஸ்ட் ஆக போகுது சார். சார் நீங்களே சொல்லுங்க சார், எனக்கு நியாயம் கிடைக்கணுமா வேணாமா? எனக்கு நியாயம் கிடைக்கல, இந்த ஆட்டோ டயர் கடையில போய் சேர்த்துருவேன் சார். இலியானா தமிழ்நாட்டோட தாமரை, தாம்பரத்தோட தேன்னட. நீங்க கூப்பிட்ட ஆஃபர், நாங்க கூப்பிட்ட லாஃபர.
உங்களுக்கு தோன்ற போல என்னை பத்தி சிரிச்சுட்டு ஆட்டுல லவ்ஸ வர வச்சு இப்ப எங்க அப்பாவுக்கு பிடிக்கல, எங்க தாத்தாவுக்கு பிடிக்கல, எங்க வீட்டு ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கல, எங்க வீட்டு நாய்க்குட்டிக்கு பிடிக்கலன்னு சொன்னா சொல்றேன். இங்க இருந்து கிளம்பிடு. கிளம்பலானா குடிச்சிட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து தகராறு பண்றேன்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை உள்ள தள்ளிடுவேன். சார் எல்லாம் கேஷா கொடுப்பீங்களா செக்கா கொடுப்பீங்களா? சார் கேஷாவே தந்துடலாமே, ஷேரிங்க கரெக்டா இருக்கும்ல. அப்படியா? சரி ஓகே. தேவையில்லாம பேசின குத்தி கொலை பண்ணிடு. ஆமா இப்ப என்ன சொன்னீங்க? எதுவும் இல்ல. வாங்க போலாம் சார். ஏய் அடிக்கடி நடுவுல கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அண்ணன் கிட்ட கை நீட்டி பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு தம்பி. இதுக்கு மேலயும் போட்ட சவுண்ட் எல்லாம் நான் கேட்டிருக்கேன், இதுக்குல நான் சரவே மாட்டேன். யாரா நீ? இன்னொரு தடவை இந்த பக்கம் தாத்தா சொந்தங்க தான் சொல்லிட்டு வந்த. தாத்தா உங்களை மாதிரி நடிக்கிறதுக்கு எனக்கு ஏய் யாரு முன்னாடி வந்து நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், பேரன் பேரன் சொல்லிட்டு இருக்க. உன்கிட்ட என்னடா ஆதாரம் இருக்கு? தேவையான ஆதாரங்கள் எல்லாமே என்கிட்ட இருக்கு. அதுக்கான நேரம் வரும்போது நான் இதை காட்டுறேன். ஏய் தைரியம் இருந்தா அதை இங்க காட்டு. தம்பி நீ கேட்கும் போதெல்லாம் நீட்டுறதுக்கு இது ஒன்றும் பசங்க கதை புக்கு கிடையாது, முக்கியமான ஆதாரம். அது நான் எங்க காமிக்க தேவைப்படுதோ அங்கேயே காட்டிக்கிறேன். பாருங்க பெரியவரே, மனுஷங்க தப்பு பண்றது எல்லாமே சகஜம்தான். அந்த சிச்சுவேஷன்ல அப்படி எல்லாம் நடந்திருக்கலாம். அதுல பிறந்ததுதான் இவனோட அப்பா. பெரியவரே இந்த உலகத்துல தப்பு பண்ணாதவங்க யாராவது இருக்காங்களா? அவனும் தப்பு பண்ணிருக்கா, இவனும் தப்பு பண்ணிருக்கா, நானும் தப்பு பண்ணிருக்கேன். அதெல்லாம் போட்டோம். அந்த பூசாரி கூட தப்பு பண்ணிருக்காரு. என்ன பெரியவரே, அந்த குறுக்கு வழியெல்லாம் நமக்கு வேணாம். நமக்கு நேரான வழியில ஒரு முடிவை எடுத்துக்கலாம். உங்க வாழ்க்கையில உங்க வைஃபை தவிர வேற எந்த பொண்ணுடையும் உங்களுக்கு தொடர்பு இல்லைன்னா இந்த சாமிக்கு முன்னாடி சத்தியம் செய், சத்தியம் செய் பெரியவரே. என்ன ஆச்சு சஞ்சீவாப்பா, பதில் சொல்லாம இருக்கீங்க? ஏய் மீசக்காரா, என் தாத்தா யார் மேல வேணா சத்தியம் பண்ணுவாரு, இந்த பிள்ளை யார் மேல மட்டும் இல்ல. சத்தியம் பண்ணுங்க தாத்தா, சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணுங்க தாத்தா, சத்தியம் பண்ணுங்க. முருகன் மேல சத்தியம் பண்ணுங்க, சிவன் மேல சத்தியம் பண்ணுங்க, மகாவிஷ்ணு மேல சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணுங்க தாத்தா, சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணுங்க தாத்தா, சத்தியம் பண்ணுங்க தாத்தா, சத்தியம் பண்ணுங்க தாத்தா, சத்தியம் பண்ணுங்க தாத்தா, சத்தியம் பண்ணுங்க. பாம்பேல ஸ்ட்ரீட் லைட்ங்கற பேர்ல, கோவால பீச்ங்கற பேர்ல, ஹாங்காங்ல மசாஜ் பார்லர்ங்கற பேர்ல சத்தியம் பண்ணுங்க தாத்தா, சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ண சொல்றா. டேய் பொடியா, நான் இந்த வீட்டோட பையங்கிறதுக்காக ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இதுதான். நல்லா கண்ணை திறந்து பாரு. இதோ பாரு ஸ்பாட்ட, நீ ஃபிக்ஸ் பண்ணாலும் சரி, நான் ஃபிக்ஸ் பண்ணாலும் சரி, அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனைக்கு பஞ்சாயத்தை கூட்டினாலும் சரி, இந்த புஜங்கன் ரெடிடா. இப்ப இங்கிருந்து புது பிரச்சனை உருவாகுது. இதெல்லாம் பாக்குறதுக்கு தான் எங்களை வர வச்சிங்களாப்பா? இத பாரு, முதல்ல அவன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அவன் கிட்ட ஏதோ சாட்சி இருக்குன்னு சொல்றான்ல, அதை கோர்ட்ல வந்து நிரூபிக்கட்டுமே. வேணாம் சித்தப்பா, கோட்டு வாசல் நீ ஏறி இறங்கினது தாத்தாக்கு தான் அவமானம். ஊர்க்காரங்களை கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து கூட்டுவோம். நீ இப்படெல்லாம் பேசாதே, இப்போ உனக்கு ப்ராப்பர்ட்டி பேப்பர்ல சைன் வேணும், அவ்வளவுதானே? இந்த பவர் ஆஃப் அட்டானே, எல்லாரும் சைன் பண்ணியாச்சு. வீடு விக்கிறதே என்ன வேணாலும் பண்ணிக்கா, நாங்க இன்னைக்கே கிளம்புறோம். போங்க எல்லாரும் போங்க. ரோட்ல போற கண்ட நாய் நம்ம தாத்தாவை பத்தி ஏதோ சொல்லும் போது அவன் சட்டையை பிடிச்சு அவன் மூஞ்சிலே ஒன்று கொடுக்காம இப்ப இங்கிருந்து சீன் போட்டு எந்த யூஸும் இல்ல. இந்த மாதிரி பிச்சை எனக்கு தேவையில்லை. எனக்கு உயிர் வாழணும்னா ஏதாச்சும் பஸ் ஸ்டாண்ட்ல போய் கடலை வித்து, கடலை வித்தாச்சு நான் பொழைச்சுப்பேன். ஆனா இந்த மாதிரி அசிங்கப்பட்டு மட்டும் வாழ மாட்டேன்.
தாத்தா, இவங்க இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நான் இந்த வாசப்படி மிதிக்க மாட்டேன். நான் போறேன். எங்கடா போற? சொல்ற கேளுடா, நில்லுடா. அசோக், கொஞ்சம் இங்க வாங்கலே. என்னாச்சு? அப்படியா? என்னம்மா? என்னோட தகராறு பண்ணி வெளில போயிட்டா வா, உடனே கிளம்பி வா. நான் எங்க போக போறேன் தாத்தா? வீட்டுலதான் இருக்கேன். வாந்தனடா சொல்றேன். என்ன நடந்தாலும் நான் இந்த வாசப்படி மிதிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு தான் போனேன். அதனால நான் மிதிக்காம குதிச்சு வருவேனே. மிதிக்க ஜம்ப் பண்ணி வந்தேன். ஏய் பேராண்டி, உனக்கு ஒரு விசேஷமான விஷயம் சொல்றேன். என்னது? ஏய், பல வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வீட்டுல ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்க போகுது. கொண்டாட கூடாதா? ஊரெல்லாம் கூட்டி தாள மேளத்தோட கொண்டாடணும். எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கு. ஹலோ, நீ தானே சொன்ன பாக்குறதே உனக்கு பிடிக்காது. நீ இப்ப எதுக்கு எங்க ஃபேமிலி சாங்ல வந்து ஸ்டெப் எல்லாம் போட்டு? ஹலோ, இவ்வளவு பெரிய கூட்டத்துல ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு இப்படி கையை பிடிச்சி எடுத்துட்டு வரிய உனக்கு வெக்கமா இல்ல? நீ யாரும் என் கையை பிடிச்சி எடுத்துட்டு வர? அதுக்கு இனிமே நீ தான் என் கையை பிடிக்கணும். முடியாது. ஆல்ரெடி போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல் கேர்ள் ஆன ஒரு பொண்ணுக்கு நான் தியானம் பண்ணிட்டேன். அந்த பொண்ணு நான் தானே? இல்ல, வேற யாரு? அவ உன்ன மாதிரி லோக்கல் சென்ட் இல்ல, ஃபாரின் பெர்ஃப்யூம். ஃபாரின் பெர்ஃப்யூமா? அது யாரு? அங்க பாருங்க, ஜீன்ஸ் பேண்ட் போட்ட ஜிமிக்கு கம்மல், என்னோட புது காதல். ஓஹோ, இன்டர்நேஷனல் காலா? கால் ரேட் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்குமே. நோ ப்ராப்ளம், எல்லாம் டாலர்ஸ்னால பிரச்சனை இல்ல. நீ அவளை காதலிக்கிறது இருக்கட்டும், ஆனா அவ உன்னை காதலிக்கிறாளா? பின்ன இல்லாம டெய்லி ஈட்டிங், மீட்டிங், டேட்டிங் இதெல்லாம் சும்மாவா? ஓஹோ, சிலபஸ் அவ்வளவு தூரம் போயிடுச்சா? இன்னும் நிறைய இருக்கு. அப்போ நீ அவளை கூப்பிட்டு அவ உன்னை காதலிக்கிறான்னு சொல்லு. ஏய், இது எங்களோட பர்சனல் மேட்டர்,
உனக்கு என்ன வேலை? மரியாதையை நீ போய் கேக்குறியா இல்ல நான் போய் கேக்கவா? நானே கேக்குறேன். ஹேய் ஆண்ட்ரியா. எஸ் கம் கம் ஆன் கம் ஆன் பாத்தியா? ஹலோ, ஐ கால் யூ டு டெல் தி மேட்டர். வாட் மேட்டர்? American, African, Australian, what country? No, he is Indian. Ooh. From Tamil Nadu. Huh? Tamil payana? Yaar andha Ravana? He is my love. Hi darling. I love you. Happy birthday to you. Happy birthday. Oh, thank you. வாங்க வாங்க எல்லாம் வாங்க. விட்டு ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே. ஒன் மினிட், ஐ வில் கொண்டு வர கிஃப்ட். ஓகே. பங்கு. டேய் சங்கரா. எஸ். ஹூ இஸ் திஸ்? ஹேய் பங்கு, நீ எங்க இங்க? ஏய் நான் என்ன இங்க வா? ஏய் ஆண்ட்ரியா, ஏன் இங்க சுற்றா? பங்கு, சிம் வச்சிருக்க வந்தா நெட் யூஸ் பண்ணனும்னு அர்த்தம் இல்ல பங்கு. வைஃபைக்கு பாஸ்வேர்ட் தெரிஞ்சாலே போதும். டேய், எல்லாரும் மரத்துக்கு தான்டா கல் அறிவாங்க, நீ என்னடா நிலாக்கே கல் அறிஞ்சிட்டு இருக்க? எப்படிடா இதெல்லாம்? யாரே நீ? அதாவது என் அன்பே, ஆர் உயிரே, என் அன்பே. நானா? யா, கம் இன் ப்ளீஸ். கம் இன் ப்ளீஸ். ஹெல்ப் மீ. அவள அந்த உலகே அடகிரோத்ரிந்த. ஐ லவ் யூ. யா, ஐ லவ் யூ டூ. நான் கூட எனக்கு லோக்கல் தான் பொண்ணு கிடைப்பா நினைச்சேன், ஆனா ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கா. எல்லாம் ஜீசஸ் தான். டேய், நீ கடவுள் வரைக்கும் மாத்திட்டியாடா. தெய்வத்தை மட்டும் இல்ல, என் பேரு கூட சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்ப மை நேம் இஸ் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். டேய், அது ஒரு பெரிய சிங்கர் நேம் டா. இனிமேல இருந்தது என் பேரு, அந்த அளவு வேணா பேரு சேஞ்ச் பண்ணிக்க சொல்லு. டேய், உனக்கு ரெட் புல்லா? ஹலோ, நான் கல்யாணம் பண்ணிக்க போறது அமெரிக்காவை சேர்ந்த பொண்ணை. அங்கெல்லாம் இதான் பங்கு குடிப்பாங்க உனக்கு? டேய், இது உனோட ஃபினான்சர் தான்டா. நேற்று வரைக்கும் அப்படிதான் இருந்தா, ஆனா லவ் மட்டர் எப்போ வாங்கிட்டு ஓப்பன் பண்ணல, அதுல இருந்து என் ஃபேனா மாறிட்டாங்க. நானும் என் ஃபியான்சியும் சேர்ந்து அமெரிக்காவுக்கு போகும்போது இவனும் எங்க கூட வந்து அங்க ஒரு சின்ன ஃபினான்ஸ் கம்பெனி ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதனால அது வரைக்கும் இப்போ என் கூட என் ஃபியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லையே, பாடி கடையும் தான் பார்த்தாட. லோக்கல் லவ்வர்ஸ். Not this way, this way. Come here. Yes. டிங்கிள் டிங்கிள் லிட்டில் சார், ஐ எம் இன் தி கேட் ஸ்டார். சிரே ஆக்கே பிச்சி கொண்டிதே. அங்க நில்ல. உன்ன பொண்ண பார்க்க நாளைக்கு இங்க ஒரு ஃபேமிலி வர்றாங்க. என்னம்மா இப்படி திடீர்னு சொல்றீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? நான் ஏன் கேட்கணும்? நாங்க சொல்றத நீ கேக்குறியா? எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டோ, நீ ஏன் ராஜவிஷ்ணு கிட்ட பேசிட்டு இருக்க? அந்த பையனுக்கு உன் போட்டோ பார்த்தப்பவே பிடிச்சிருக்கு. நாளை உனக்கு என்கேஜ்மெண்ட். ஏன் இப்படி உட்காந்துருக்க? நல்ல ஃப்ரிட்ஜில் வச்ச பழம் மாதிரி இருந்தா, இப்ப காஞ்சி போன பழம் மாதிரி ஆயிட்டா? சொல்ல, எல்லாம் என் தலையெழுத்து .com. உனக்கு ஆண்ட்ரியா கிடைச்சிட்டால லவ் செட்டில் ஆயிடுச்சு, லைஃப் ஜிங்காலால. இனி என் கதையை கேளு. வீடை வித்து பிசினஸ் பண்ணலான்னு பார்த்தா அந்த ரூபாய் புஜங்கன்னு அதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறோம். கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட இருக்கலாம் பார்த்தா மாமா குச்சி விட்டு ஆட்டுறாரு. அங்க அதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்பட்டு இருக்க? அதான் நாளைக்கு பஞ்சாயத்து நடக்க போதுல, அங்க அந்த ரூபாய் புஜங்கனோட வேசலாம் எல்லாருக்கும் தெரிய போது, அப்புறம் நம்ம பிரச்சனை வீடு. லெட்ஸ் ஃப்ரீ. மாமா மாமா நீ
எதுக்கு இப்ப அழுதுகிட்டு இருக்க? காதலிக்கிற பொண்ணை எக்காரணத்துக்காக விட்டு கொடுக்க கூடாது பங்க. அது நீ யாரு? ஆம்பளை சிங்கம்ல அப்படியாடா? நெஞ்சு நிமிந்திட்டு உன் மாமா கிட்ட போ. அந்த ஆளு கிட்ட போய் உன் பொண்ணை கட்டி கொடுன்னு நேருக்கு நேரம் கேளு. இப்பவே வா. எஸ் எஸ். அவன் தானா அந்த வக்கீலு? ஆமண்ணா, அண்ணனுக்கு எதிராக வாதாடி அவருக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்ததே இந்த வக்கீல் தான். அவனை பிடிச்சு துண்டு துண்டா வெட்டி உயிரோட புதைக்கணும். அடிக்கிறீங்க, அவர் மட்டும் இல்லாட்டி இவர் உயிரோடவே இருந்திருக்க மாட்டார். நீங்க அவருக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். இவருக்கு பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் பிளட் போயிருக்கு, பட் ஹில் பி ஆல் ரைட். லட்சுமிபதி, என்னடா ஆச்சு உனக்கு? உன்னை யாருடா இப்படி பண்ணது? அவன் கையில கிடைச்சான துண்டு துண்டா வெட்டிடுவேண்டா. மடம்பு ரொம்ப வலிக்குதா? இத்தனை காலம் உங்களுக்கு கொடுத்த வேதனையோட பெருசில்ல இப்ப நான் அனுபவிக்கிற வலி. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுடுங்க சுசிலா. வேணா, இவ்வளவு பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லாதீங்க. நீங்க தான் என்ன மன்னிக்கணும். தம்பி ராஜவிஷ்ணு, வா இங்க பக்கத்துல வா. என்ன மன்னிச்சிருப்பா? இத்தனை காலம் உன்ன ஒண்ணுத்துக்கும் உதவாதவன்னு சொல்லிட்டு இருந்த, ஆனா நீதான் என் உயிரை காப்பாத்தின. இதுக்கு நான் எப்படி திருப்பி நன்றி கடன் காட்டுவேன்னு தெரியல. உனக்கு ராஜவிஷ்ணுன்னு பேர் வச்சதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. மருமகனே. இப்ப என்ன சொல்லுங்க மாமா? மருமகனே, நீ என் மருமகன் வருஷமா நம்மளுடைய சஞ்சீவ் அப்பாவோட தலைமையில தான் இந்த பஞ்சாயத்து நல்லபடியா நடந்து வந்திருக்கு. ஆனா இப்போ பிராதம் அவர் பேர் மேலே வந்திருக்கிறதுனால நாங்க ஆறு பேரும் இந்த முக்கிய வேலையை எடுத்துக்க வந்திருக்கோம். இங்க பாரு, இந்த பஞ்சாயத்துல நாங்க என்ன தீர்மானம் எடுத்தாலும் அதுக்கு நீ கட்டுப்பட வேண்டியது அவசியம். கட்டுப்படுறேங்க ஐயா. என்னையா சொல்றீங்க? நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் அதை அப்படியே ஏத்துக்கிறேன். இங்க பாரு, நீ சஞ்சீவ் அப்பாவோட பேரன் என்றதுக்கு ஏதாவது தெளிவு இருக்கா? என்கிட்ட ஆதாரம் இருக்கு. காட்டு. இது என் தாத்தா சஞ்சீவ் அப்பாவும் என் பாட்டி கங்கம்மாவும் சேர்ந்து எடுத்த போட்டோ. பல வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்ட போட்டோ. இதை விட பெரிய ஆதாரம் ஏதாவது தேவையா?
என் தாத்தாவும் உன் பாட்டியும் பக்கத்துல நின்னு போட்டோ எடுத்தா அதெல்லாம் ஒரு ஆதாரம் ஆயிடுமாடா? அதுவும் ஆதாரம் தான். ஓஹோ, நீ அந்த ரூட்ல வரிய பங்கு. இது நானும் ரம்யாவும், இது நானும் ரஞ்சினியும் ஒன்னா எடுத்த போட்டோஸ். இது ஊட்டில இருந்து எடுத்ததும், மணாலில இருந்து எடுத்த போட்டோஸ். பாருங்க பாருங்க, எல்லாம் கண்ணு திறந்து பாருங்க. இது நானும் கரீனாவும், இது நானும் கட்ரினாவும், இது நாங்க கப்புள்ஸா எடுத்தோம். இது டெல்லியில, இது லண்டன்ல. இப்ப இதை கண்ண எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சதா ஆயிடுச்சா? டேய், இந்த திருவிழாக்கு வந்தவன் திருவிழாவே அவன் தான் சொன்னா யாரு நம்புவாங்க? இதெல்லாம் போய், இதெல்லாம் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ். ஓகே ஓகே, உன் போட்டோ கிராபிக்ஸே கிடையாது, அது உண்மைன்னு நாங்க எல்லாம் ஒத்துக்கிறோம். இப்போ நீங்க எல்லாரும் அந்த போட்டோவை பாருங்க, நல்லா பாருங்க. அது ரெண்டு லவ்வர்ஸ் ஒன்னா சேர்ந்து போட்டோ எடுத்த மாதிரியா இருக்கு, இல்ல தாத்தா மேல இருக்கிற ரொம்ப மரியாதைனால ஒரு அண்ணன்ற முறையில எடுத்த போட்டோ மாதிரியா இருக்கு? என்னோட சின்ன வயசுல சஞ்சீவ் அப்பன் கூட நானும் போட்டோ எடுத்திருந்தேன், அவர் எனக்கு கூட பிறந்த அண்ணன் மாதிரி. சஞ்சீவ் அப்பா கடவுள் மாதிரி. ஒத்துக்கிறார். இந்த போட்டோ உங்களால ஏத்துக்க முடியலனா அப்ப இந்த தாய் பத்திரத்தை பாருங்க. என் பாட்டி கங்கம்மாவ அவங்கள மனசார மனைவியா ஏத்துக்கிட்டு இந்த சஞ்சீவப்பா தானமா கொடுத்த வீடும் அப்புறமா நிலத்தோட பத்திரம் இது. கொஞ்சம் சும்மா இருக்கறியா? பத்திரமா? பத்திரம் எனக்கும் சஞ்சீவப்பா 2 ஏக்கர் நிலம் தானமா தந்திருக்காரு. அந்த இடத்துல தான் விவசாயம் பண்ணி நாங்க பழச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா என்னையும் கல்யாணம் பண்ணாருன்னு சொல்ல முடியுமா? இந்த போட்டோவையும் இந்த பத்திரத்தையும் உங்களால ஆதாரமா எடுத்துக்க முடியலனா இவங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டிய வாழ்ந்ததுக்கான சாட்சி என்கிட்ட இருக்கு, அவரே வந்து சொல்லட்டும். பெரியவரே, உங்க கண்ணு முன்னாடி நடந்த உண்மையை எல்லாருக்கும் தெளிவா சொல்லுங்க. ஊர் பெரிய மனுஷங்க கூடி இருக்கிற எல்லாருக்கும் நான் நமஸ்காரம் சொல்லிக்கிறேன். சின்ன வயசுல இருந்தே சஞ்சீப்பாவும் நானும் ஒரே தட்டுல சாப்பிட்டு வளர்ந்தவங்களாக்கும் இணை பிரியா நண்பர்கள். அவனோட தாத்தானா கங்கைமாவுக்கு உயிராக்கும் உயிர். ஆமா, இவருக்காக சொத்து எழுதி கொடுக்க கூட தயாரா இருந்தா. அவங்க ரெண்டு பேருக்குள்ள உறவுல பிறந்தவன் தான் இந்த பையனோட அப்பா. அதே அதே அதேதான் பங்கு. இவனுங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. போன திருவிழாக்கு நம்ம ஹரிச்சந்திரன் நாடகம் பார்க்க போனால அதில் நினைச்சவங்க தான். இது நட்சத்திரகன், அது விஸ்வாமித்ரன். கரெக்டா? ஞாபகம் இருக்கு. சுவாமி 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 சுவாமி, எவ்வளோ பெரிய கலைஞர் நீங்கள். ஒரு சைடுல பாத்தீங்கன்னா எம்ஜிஆர், இன்னொரு சைடுல பாத்தீங்கன்னா சிவாஜி கணேசன், அப்புறம் உடம்பு வச்சு பார்த்தா சரத்குமார் மாதிரி இருக்கீங்க. டேய் அம்பி, யாருப்பா நீ? சுவாமி, நீங்க ஒரு நாள் எக்ஸிபிஷன்ல ஹரிச்சந்திரன் நாடகம் நடிச்சீங்கல்ல, அது ரொம்ப பிடிச்சு 500 ரூபாய் கொடுத்தல, அது நான் தான். சார், உங்க நடிப்பு பார்த்து நான் 6 ரூபாய் எடுத்துன்னு ஸ்டேஜுக்குலாம் வந்திருக்கேன். எதுக்கு? என் ரத்தத்தால உங்க நெத்தில திலகம் வைக்க. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஆமா சுவாமி, உங்க ஊரு துவாரவாடா தானே? ஆமா. துவாரவாடையில இருக்கிற உங்களுக்கு இதுவரைக்கும் ஸ்ரீரங்கப்பட்டினத்திலிருந்து வெளியே போகிறது எங்க தாத்தா கூட என்ன கனெக்ஷன் சொல்றீங்களா? எங்களுக்கு கனெக்ஷன் ஒன்றும் இல்லை. அது வந்து வயசாயிடுச்சு, உடம்பு தாங்காது. இந்த பையன் எங்க கிட்ட வந்து பணத்தை கொடுத்து பொய் சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னா, காசு பணம் தேவைப்பட்டது, அதனால நாங்களும் கிளம்பி வந்துட்டோம். இங்க பாருங்க, எல்லா ஆதாருமே போய் இந்த பஞ்சாயத்து அசிங்கப்படுத்த வந்திருக்கிறவங்கள நாம என்ன பண்ணணும் சொல்லுங்க. இப்பவே சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? இவனுங்களை இப்பவே அடிச்சு துரத்தலாம்ல. பாத்தீங்களா, என்னோட சாட்சிய மிரட்டி இங்க இருந்து ஓட விட்டு இருக்காங்க. நீங்க எல்லாரும் பெரியவங்க, அதனால நீங்க எல்லாரும் கேட்கணும். நானும் இந்த ஊர்ல தானே பிறந்தேன். நான் ஒரு அநாத, என்ன பாத்துக்க யாரும் இல்ல. எனக்கு நீதி வாங்கி கொடுக்கறது உங்க எல்லாரோடைய கடமை. ஆனா நீங்க அதை செய்யல. இவர் என்னோட தாத்தான்னு சொன்னப்போ, இவங்க எல்லாரும் சேர்ந்து பள்ளி என் மேல போட்டப்போ என்னால என்ன செய்ய முடியும்? நீங்களே சொல்லுங்க. நான் இவரோட பாதி சொத்து கேட்கலையே. சரி இருக்கட்டும், இந்த விஷயத்துல நீங்க எல்லாரும் சேர்ந்து எந்த முடிவு எடுத்தாலும் நான் அதை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். இனி நான் அனாதையா வாழணுமா இல்ல இவங்க குடும்பத்தோட சேர்ந்து வாழணுமான்னு நீங்களே முடிவெடுங்க. என்ன பண்றது? ஒரு நாள் ராத்திரி நல்ல மழை இருட்டு, ரைஸ் மில் பக்கத்துல கங்கா சஞ்சீவா பாக்குறதுக்கு வந்துருந்தா. அந்த நேரம் பார்த்து கரெக்டா கரண்ட் போயிருச்சு. ஏன் கரண்ட் ஃபுல் வோல்டேஜ் ஆயிருச்சு.
கங்காவை கற்பழிச்சது நான் தான்ப்பே காபுல் நீயா? ஆமா கங்கா, கிட்ட ஒரு சிதம்பர ரகசியம் சொல்ல போறேன் கேளு. அன்னைக்கு அந்த நேரம் கங்கம்மா வந்ததும் உண்மை, மோப்பம் புடிச்சுக்கிட்டு நீ பின்னாடி வந்ததும் உண்மை. அந்த நேரத்துல கரண்ட் போனது உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆனா அந்த கரண்டோட ஃபியூஸ் புடுங்கின கேப் மாதிரி யாருன்னு உனக்கு தெரியுமா? ஆமா கங்காதரா, இந்த நாடெல்லாம் சுத்தி நாடோடியா இருந்த நான் டயர்டா வந்து அங்க படுத்தப்ப கங்கம்மா மேல வந்து விழுந்துட்டா, என் கண்ட்ரோல் மொத்தமும் போயிடுச்சு. அங்க நானும் கங்கம்மாவும் ஒன்னா சேர்ந்துட்டோம். கங்காவோட கர்ப்பத்துக்கு காரணம் நான் தான். எனக்கு ஒரு பையன் பிறந்தான், அவனுக்கு பிறந்த என் பேர. அப்படி சொல்லக்கூடாது, அந்த உண்மை கங்கம்மாவுக்கு தெரியும். கங்கம்மா நீ எங்கம்மா இருக்க? உனக்கு பிடிச்ச பருப்பு வடை மிளகா பஜ்ஜி எல்லாம் வாயில வந்துக்கம்மா. செத்து போயிட்டான் பேர பையன். இந்த வயசான காலத்துல இந்த தாத்தாவை கைவிட்டுறாதரா, என் கையில இருக்கிற காசு எல்லாம் உடங்க குத்துடுற, என்ன கைவிட கூடாதுன்னு சொல்லுமா? அருமை செல்வமே, இந்த ஆள் பேசுறது எதுவுமே கேட்காத, நான் தான் உன்னுடைய ஒரிஜினல் உண்மையான தாத்தா. இந்த தாத்தாவோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குப்பா. மாதிரி பாத்துக்கிறேன், என்ன தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. என் தாத்தா அசாமி, என் பாட்டி ஒரியா. நான் அசாமிலயும் வந்திருக்கேன். இந்த கங்கம்மாவுக்கு எனக்கு இது சம்மந்தமும் கிடையாது. நான் சொல்றேன் நல்லாவே தெரியும். இல்ல, என் தாத்தா சஞ்சீவப்பா தான் என் தாத்தா. ஆக்சன் பாட்டு. பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணக்கூடிய ஆள் நீ. உன்னை மாதிரி நேர்மை இல்லாத ஆட்கள் இந்த ஊர்ல ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. அதனால இந்த ஊர்ல இருந்து உன்னை விலக்கி வைக்கிறோம். இதுதான் நாங்க பஞ்சாயத்துல எடுத்திருக்கிற ஒட்டுமொத்த முடிவு. தயவு செஞ்சு அப்படி பண்ணிடாதீங்க. இவனை நான் மன்னிச்சு விட்டுறேன். இவன் என்னோட பேரன் இல்லைங்கிறது நிச்சயமா உண்மைதான். ஆனாலும் எனக்கு இன்னொரு பேரப்பிள்ளை இருக்காங்கிறதும் உண்மைதான். எனக்கு 20 வயசா இருந்தப்ப எங்க அப்பா இறந்துட்டாரு. அதனால எங்க அம்மாவும் படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்னு மடிக்கேரியில உள்ள என் மாமா வீட்டுக்கு நான் போனேன். அந்த இடத்துல மேரின்னு ஒரு அழகான பொண்ணை பார்த்தேன். அவளை நான் காதலிச்சேன். அவளை கூட்டிக்கிட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்பதான் தெரிஞ்சது, நாங்க ஒன்னா ஓடி போனதுனால மடிக்கேரியில 20 பேரை வெடி வச்சு கொன்னுட்டாங்க. அந்த ஊருக்கு மறுபடியும் போனா நல்லது இல்லைன்னு நான் என் ஊருக்கே போயிட்டேன். சொந்த ஊர்ல பெரிய பிரச்சனை ஆனதுனால மேரி ரொம்பவே வருத்தப்பட்டா. நம்ம உறவு கடையாளமா என் வயிற்றுல ஒரு குழந்தை வளருது, இதுவே இந்த ஜென்மத்துக்கு எனக்கு போதுன்னு சொல்லிட்டு அவபாட்டுக்கு கிளம்பி போயிட்டா. எங்க அம்மாவோட கட்டாயத்துக்காக நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க வேண்டி வந்தது. பல வருஷங்கள் கழிச்சு எனக்கு திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்தது. அவன் என்ன தாத்தான்னு கூப்பிட்டான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நீ யாருடான்னு கேட்டப்ப நான் மேரியோட பேரன்னு சொன்னான். அப்பதான் எனக்கும் தெரிய வந்தது எனக்கு இன்னொரு பேரன் இருக்கான்னு. அதனால்தான் இன்னைக்கு வீட்டில் வச்சு சாமி சிலை மேல சத்தியம் பண்ணாமலே இருந்துட்டேன். பஞ்சாயத்தில் என்ன தீர்ப்பு சொன்னாலும் அதை நான் ஏத்துக்க கடமைப்பட்டிருக்கேன். நீங்க ஒரு தப்பும் செய்யலை. அப்ப இருக்கிற சுயநிலை, அதோட இந்த ஊர் பஞ்சாயத்துக்கு முன்னாடி நீங்க துறந்து பேசினீங்களே, அந்த மனசு இருக்குல்ல, அதுதான் உங்களுடைய நல்ல குணம். நீங்க என்ன மன்னிச்சது மாதிரி தயவு செஞ்சு இவனையும் மன்னிச்சிடணும். ஏய், ஏண்டா இன்னும் இங்கே நிறுத்திட்டு இருக்க? கிளம்பு. அண்ணா, அண்ணா, ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டு நீங்க இவ்வளவு வருத்தப்படுறீங்களே, ஏன் கதை சொல்றேன் கேளுங்க. நான் ஒரு நாடோடி, எத்தனையோ நாடுகள் தேசங்களை பார்த்துருக்கேன். எங்கே தோணுதோ அங்கே படுத்துருவேன். இந்த மகாபாரதத்தில் திருத்ராஷ்டனுக்கு 102 பேர பசங்க, எனக்கு 103 பேர பசங்க இருக்காங்க. நான் அதில் 100 பேரை தேடி கண்டுபிடிச்சிட்டேன். 3 பேரை மட்டும் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. சித்தப்பா, முத்தப்பா, குத்தப்பா தேடிக்கிட்டு தான் இருக்கேன். அந்த 3 பேர் உங்கள் பசங்களா? ஆமாம் தம்பி. இந்த பக்கம் வந்துடாதீங்கயா. இல்லை, உங்கள் கிராமத்திலே தான் முதல் தடவை. இல்ல, வரமாட்டேன்னு சொல்ல வந்தேன். சொல்லு, அப்புறம் வரட்டமா? தலைவா, உங்களுக்கு வேணா ஒரு ஐட்டம் வாங்கின்னு வந்திருக்கேன். கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அடிச்சிடலாமா? உங்களை பார்த்ததுலயே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப நீங்க தண்ணி பிரச்சனையா? சரி, அப்படியே அடிச்சிடறேன். ச
சஞ்சீவ் அப்பாவோட குடும்பத்துல ஒருத்த கூட உயிரோட இருக்க கூடாது. குடும்பத்துல உள்ள எல்லாரோடும் சேர்ந்து சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு கும்பிட போறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். சோம்பேறி நாய, சொன்னத சொன்ன மாதிரி செய்யணும்னு தெரியாத உனக்கு? நான் என்ன பண்றதுன்னு ஆக்சிடென்ட் பிளான் பண்ணப்போ யாரோ ராட் வச்சு எரிஞ்சிட்டாங்க, என் பேலன்ஸ் மிஸ் ஆயி நான் கீழே விழுந்துட்டு. ஓ, அப்ப இது உன்னோட வேலை தானா? என்டா ராஸ்கல், உனக்கு இன்னும் புத்தி வரலல்ல? பஞ்சாயத்துல உன்னை மன்னிச்சு விட்டதுக்கு அப்புறமும் நீ அடங்கலையா? என்ன அங்க மன்னிச்சு விட்டு நீ பெரிய ஆள் ஆயிட்ட? ஆனா உங்களால நான் அசிங்கப்பட்டேன். இந்த ஊர் மக்கள் எல்லாரும் என்ன காரி துப்புவாங்க. இதுக்கு நான் பழி வாங்கல. என் மனசுல ஏற்பட்ட காயம் ஆறாது. டேய், இந்த ஆள கண்டம் துண்டமா வெட்டி தூக்கி போடுங்கடா. டேய் ராஜவிஷ்ணு, உன் பேருக்கு என்ன சக்தி இருக்குன்னு உனக்கு காட்டுடா. சபாஷ் ராஜவிஷ்ணு. பேட் பாய், நான் சைலண்டா இருக்கிறது காந்திஜி மேல இருக்கிற மரியாதைனாலதான். உன்ன மாதிரி கீழ்த்தனமா பண்ண தெரியாம இல்ல. இன்னொரு வாட்டி தேவையில்லாம கிராஸ் பண்ண ஓழைச்சு சாப்பிடு பாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நான் இங்க டென்ஷன் அடிச்சு உட்காரும்போது நீங்க ஹாப்பியா இருக்கீங்களா? எதுக்குடா? இன்னொரு பேர பையன் இருக்கான்னு சொன்னீங்களே, அவன் எங்க எங்க இருக்கும்? அவன் வருவான்டா. உங்க பேர பையன் கிட்ட கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்றீங்களா? அந்த பாருடா வரான். என்ன
என்ன காத்து ஹெவியா அடிக்குது. உங்க பேர் பையன் அவ்வளவு மாசா? அவன் மாசுக்கு மாசு, கிளாஸுக்கு கிளாஸ், நூறியான சக்தி உள்ளவன். ராட்சசங்களே பார்த்தா பயப்படுவாங்க. தான் கொடுத்த வாக்க நிறைவேற்றாம இருந்ததே கிடையாதுடா. ஒண்ணுமே இல்ல தாத்தா, உண்மையிலே ஹீரோ யாருன்னு தெரியுமா? நம்ம எல்லாரையும் பொறுத்துக்கிட்டு பாத்துட்டு இருந்தாங்களா, இவங்க தான். கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போறது இவங்க தான். தோளை தட்டி கொடுத்து கூட நின்னவங்க இவங்க தான். 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறதும் இவங்க தான். என்ன விஷயம் சொல்லுங்க? இந்த வீட்டை வித்துட்டு அவங்க அவங்க பங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு ராஜவிஷ்ணுவோட லைஃப செட்டில் பண்ணனும். அதுக்கு எல்லாரும் சைன் பண்ணிட்டாங்க. ஊ சைன் தான் பாக்கி. தாத்தா, உங்களோட வேர்வையோட பலன் தான் இது. இந்த வீட்டுக்கு வில சொல்ல முடியும், ஆனா உங்க கஷ்டத்துக்கு வில சொல்ல முடியாது. பரம்பரை பரம்பரையா வர இந்த சொந்தத்துக்கு வில கட்ட முடியாது தாத்தா. சரி, நீங்க நினைக்கிற மாதிரியே இந்த வீட்டை வித்துட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன், மேக்சிமம் ஒரு அபார்ட்மெண்ட்டை கட்டுவாங்க, இல்ல ஒரு 5-star ஹோட்டலை கட்டுவாங்க. ஆனா நாம இந்த வீட்டை பாத்துக்கிற மாதிரி அவங்க இந்த வீட்டை பாத்துப்பாங்களா? சில வருஷங்களுக்கு அப்புறம் நம்ம பசங்களுக்கும் பேர பசங்களுக்கும் இது நாங்க இருந்து வாழ்ந்த இடம்னு போட்டோ எடுத்து காமிக்க முடியாது இல்ல தாத்தா? தாத்தா, நீங்க எப்பவும் முன்ன சொல்லுவீங்களே, உடைக்கிறது ஈஸி, உருவாக்குறது ரொம்ப கஷ்டம்னு. வாட் பிரதர்? இல்ல பிரதர், அது வந்து என் வாழ்க்கை பிரச்சனை. பிரதர், உங்க லைஃப நான் செட்டில் பண்ணி தரேன். காசை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க வேண்டாம், அது நான் செட்டில் பண்றேன். மனுஷங்க சொந்த மந்தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஒருபோதும் உணர்வுகளை வித்து வாழக்கூடாது. சூப்பர், டபுள் சூப்பர். என்ன நடந்தாலும் இந்த வீட விக்க போறது இல்ல. அப்ப எனக்கு கிடைக்க வேண்டிய 60 லட்சம் அது போனதா நீ நினைச்சிரு கோவிந்தா?